இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பில் நன்றி. வருக வருக என்ற அனைவரையும் வரவேற்கிறோம். இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு கோவிட், கோவிட் நோய்க்கு குறித்த இந்திய விஞ்ஞானிகளினுடைய பங்கெடுப்பு என்ற இந்த அமைப்பின் பெயரில் இன்றைக்கு இந்த உரையாடல் கலந்துரையாடல் நிகழ்கிறது. இதிலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதலில் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் முக்கிய கருத்தாளராக நம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர் பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள். மதுரை பல்கலைக்கழகத்தில் முன்னாள் பேராசிரியராக இருந்தார். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸில் பேராசிரியராக பணிபுரிகிறார். அவரை இந்த நிகழ்விற்கு வரவேற்கிறோம். இது தவிர டாக்டர் ஆர் ராமானுஜம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸில் இருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். அதே போல டாக்டர் சந்தியா அவர்களும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அக்ஷய் மும்பாய் ஐஐடியில் இருந்தும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுப்பாளர்கள், அதே போல ஃபேஸ்புக் நேரலிலே முகநூல் நேரலிலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கேள்வித்தாள் ஒன்று அனுப்பிச்சிருந்தோம். இந்த கோவிட் நோய் குறித்த உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் முதலியவற்றை வந்து நீங்க வந்து எங்களோட முன்னாடி தெரிவிச்சிங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வித்தாளை வந்து அமைச்சிருந்தோம். அந்த கேள்வித்தாளில் வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா படிக்கிறேன்னு சொன்னா அது வந்து 200க்கும் மேற்பட்ட கேள்விகள், அப்படியே படிப்பதில் பிரயோஜனம் இருக்காது. அந்த கேள்விகளை தொகுத்திருக்கும். ஒரே மாதிரியான ஆனா வெவ்வேறு வார்த்தைகள்ல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை இணைத்து இந்த இடத்துல நம்ம வந்து இந்த உரையாடலை நம்ம நிகழ்த்த போறோம். முதல்ல அஃப்கோர்ஸ் கேள்விகள்ல வந்து இது முதல் கேள்வியா இருக்குல்ல. சமீபத்துல கடந்த ஒரு இரண்டு நாட்கள்ல தான் இந்த கேள்வி முக்கியமா வந்திருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக அது இருக்கு. அந்த கேள்வியில இருந்து நான் துவங்குறேன். பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து அதுல பங்கெடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வர செய்தி, பல செய்தித்தாளில் வர செய்தி, வைரஸ் காற்றில் பரவும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாலு வீடு தள்ளி ஒருத்தருக்கு கொரோனா நோய் வந்திருக்குன்னா அங்கேருந்து காத்தடிச்சு நம்ம வீட்டுக்கு கொரோனா நோய் வருமா, இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இந்த காற்றில் பரவும்னா என்ன அர்த்தம்? ரோட்டில் நடந்து போனால் பரவுமா? நான் ஒரு ரோட்ல நடந்து போறேன், 5 நிமிஷம் முன்னாடிதான் கொரோனா நோய் இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் போன அதே பாதையில நடந்து போயிட்டாரு, அப்ப எனக்கு வருமா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி. இந்த காற்றில் கொரோனா நோய் பரவுமா? பரவினா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பலரும் முக்கியமா கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்வியிலிருந்து இன்றைக்கு இந்த விவாதத்தை நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்களை இது குறித்து அவருடைய கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னோட நெருங்கிய நண்பர் கூட கேட்டிருக்காங்க. அதான் சொன்ன, நம்ம நாகேஷன் சொல்லியிருப்பாரு, காற்று வாங்கலாம் போனேன் ஆனா கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி காற்று வாங்க போனா வந்து வைரஸ் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இதுல வந்து நம்ம ரோட்ல தடை போகும்போது அந்த வைரஸ் வந்து நமக்கு வராது. இப்ப என்ன வித்தியாசம்னா, முத அவங்க இந்த ட்ராப்லெட்ஸ்ன்னு இருக்கு. ட்ராப்லெட்ஸ்னா ஏதாவது ஒரு 100 மைக்ரான்லேருந்து 1000 மைக்ரான் வரைக்கும் இருக்க சைஸுக்கு அந்த இது வந்து ட்ராப்லெட்ஸ்ன்னு. ஒரு மைக்ரான்னா நம்ம இது முடி வந்து மைக்ரான் சைஸில் இருக்கும், பார்க்கக்கூடிய அந்த வித்து பார்த்தீங்கன்னா மைக்ரான். அதாவது ஒரு ஒரு மீட்டரில் அவர் 1 மில்லிமீட்டரில் 1000 பிரித்தா அதான் ஒரு பங்கு வந்து மைக்ரான். இப்போ அதே இது ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்ங்கிறது வந்து ஒரு 5 மைக்ரான்லேருந்து 50 மைக்ரான் இருக்கலாம், சைஸ் இருக்கலாம், சிறுசாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ட்ராப்லெட் நியூக்ளியேங்கிறாங்க, அது வந்து 5 மைக்ரானோட கம்மியாக இருக்கு. இப்போ இந்த 3 விதமான
நம்ம தும்மும் போது இருமும் போது பேசும்போது இந்த மாதிரி இந்த ட்ராப்லெட்ஸ் இது வந்து ஏரோசால் சின்ன ட்ராப்லெட்டாக இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் ட்ராப்லெட் நியூக்ளியங்கிறது வந்து ஏரோசால்னு கூட குறிப்பாங்க. இப்போ முந்தி முத வந்து என்ன இதில் பரவலாக வந்து நம்ம தெரிஞ்சது என்னன்னா இந்த ட்ராப்லெட்ஸுங்கிறது வந்து அது மூலமாக தான் பரவுது. அப்போ அந்த ட்ராப்லெட்ஸ் இந்த இது வந்து நம்ம ஒரு ஒரு மீட்டர் அளவு போக வாய்ப்பு இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே வந்து அது கீழே அது ஹெவியாக இருக்கிறதுனால விழுந்துடும். அந்த ட்ராப்லெட் வந்து நம்ம நிறையா இப்போ நீங்க தும்மும் போது அந்த மாதிரிலாம் வருது. இப்போ இது அதனால வந்து WHO மீதி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமா தான் மெயினாக பரவுது. முக்கியமாக பரவுறது வந்து ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு தான் பரவுது. அது நம்ம அந்த இதுலேருந்து வர வாயிலேருந்து வர அந்த துளிகள் மூக்கிலேருந்து வர துளிகள் மூலமா போகுது. அது போய் நேராக வந்து நம்ம உடம்புல பட்டாலும் உண்ணாகாது. அது நம்ம கையிலையோ எங்கேயோ பட்டுட்டு நம்ம அதை சுவாசித்ததோ அல்லது நம்ம மூக்கொழியா கையை வச்சு மூக்கை தொட்டாலோ அல்லது கையை வச்சு கண்ணை தொட்டாலோ அப்போ தான் போகும். அப்போ நீங்கள் இதனால வந்து அவங்க முதல் வந்து இதுக்கு நம்ம எதுவும் இது இல்லை, இது வெறும் இந்த ட்ராப்லெட் மூலமாக தான். இங்கே ஒரே ஒரு செகண்ட் உங்களை வந்து கொஞ்சம் நிறுத்த விரும்புகிறேன். ஸோ புரிஞ்சுக்கிறத கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் சொன்னதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்கா, இப்போ வந்து நம்ம எறும்பும் போதோ தும்மும் போதோ இல்லை பல சமயங்களில் பேசும்போதே கூட நம்முடைய வாயிலிருந்து நம்மை அறியாமலேயே துளிகள் வெளில வரும். அந்த துளிகளை வந்து மூன்று பகுதியாக நம்ம மூன்று பாட்டாக பார்க்கலாம், மூணு இதுவாக பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் துளி, கொஞ்சம் நடுத்தரமான துளி, நுண் துளி, யாரோ சொல்லு சொல்லக்கூடிய நுண் துளி. இப்போ நம்ம வந்து இப்போ அரிசியை நெல்லை புடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வயலில் புடைக்கும் போது அரிசி பக்கத்தில் விழுது, கொஞ்சம் தள்ளி உமி விழுது, அது கொஞ்சம் தள்ளி தூசி விழுற மாதிரி இந்த மூன்று துளிகள் எவ்வளவு தூரம் போகுது என்பதுலேயும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இதுதான் நீங்க வந்து இப்போ சொன்னதுனுடைய மெயின் பாயிண்ட் இல்லையா? நம்ம வந்து அந்த பெரிய துளியை மட்டும் ஃபோகஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ரொம்ப தூரம் போகக்கூடிய அந்த சின்ன நுண் துளிகள் ஏரோசால பத்தி இப்போ நீங்க சொல்ல வரப்படுறீங்க. குட், தொடரலாம். இதாவது விந்தி, இதை வந்து நமக்கு புதுசா தெரியல. இது முதலே இந்த கொரோனா வைரஸ் இந்த வந்த போதே லேப்ல பண்ணவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நீங்க லெபார்டரியில வந்து ஒரு ஆளை தும்ப விட்டு இதை எரும விட்டு பார்க்கும்போது அந்த லேசர் மூலமா அந்த துளிகளை வந்து கெமிக்கல் போட்டு லேசர் மூலமா ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு தூரம் போறதுன்னு. அப்போ பாக்குறாங்க நம்ம பெரிய துளியெல்லாம் வந்து ஒரு 1.5 மீட்டர் போல போகுது, சின்ன துளிகளை வந்து அதை விட ஜாஸ்தி போகுது. அது வந்து காத்து இல்லாத ரூம்ல விட காத்து எந்த திசையில வீசுதுன்னு அதை பொறுத்து மாறுது அப்படின்னு. அதே தவிர சில பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாய்லெட்ஸ்ல வந்து அந்த ஏரோசால் அதாவது சிறு துளிகள் அந்த நடுத்தர துளிகள் இருக்கு அதுல வந்து ஆர்என்ஏ இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த ஆர்என்ஏ இந்த வைரஸ் இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த வைரஸ் வந்து அது வீரியம் இருக்கு அது போய் நோய் தன்மை உருவாக்க தானே யாரும் சோதிக்கல. அப்போ ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் அந்த ஏரோசால் அந்த நடுத்தர துளிகள் வர ஜாஸ்தி வாய்ப்புகள் ரெஸ்பிரே பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல வந்து முகமூடி அந்த முக கவசம் போடுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம இங்கே அந்த சிறு துளிகள் அதாவது நடுத்தர துளிகள் அண்ட் அதோட சிறு துளிகள் வந்து இது வந்து இதுலேயும் பரவக்கூட வாய்ப்பு இருக்குன்னு எப்படி யூகிக்கிறாங்க, இது இன்னும் கன்க்ளூசிவாக இதுக்கு வந்து ஒரு தெரிவிக்கலை. இப்போ நம்ம எது பார்த்துருக்காங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சில பேர் சாப்பிட்றாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே கோவிட் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கும் கோவிட் பரவுது. அதே போல் வந்து அந்த சில சூப்பர் ஸ்ப்ரெட்டிங் எவென்ட்ஸுங்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் ஒரு க்ளோஸ்ட் ஹாலில் இருக்கிறவங்க நிறைய பேர் வருது. அது ஒருவேளை இந்த நடுத்தர துளிகள் அல்லது சிறு துளிகளாக வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு யூகிப்பு தான். இது வந்து கன்க்ளூசிவாக ஒரு ப்ரூஃபே வரல. ஆனாலும் இப்படி நிறையா பரவுறதுனால ஒரு தற்காப்புக்காக பல ஒரு 200க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து எழுதுறாங்க WHOக்கு. இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால நமக்கு வந்து இன்னும் வந்து அதை பற்றி ஃபுல்லாக தெரியாட்டாலும் WHO அதை வந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்குன்னு. அதை தான் WHO இப்போ நேத்திக்கு வந்து அதை எடுத்திருக்காங்க. அதை அவங்க சொல்கிறாங்க ஏர்போன் டிரான்ஸ்மிஷன் அதாவது காற்று மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குதுன்னா
அதை நடுத்தர துளிகள் சிறு துளிகள்னால வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. அதனால வந்து நீங்க இந்த வென்டிலேஷன் இல்லாத ரூமு, ஒரு க்ளோஸ்டா ரூம் இருக்கு, ஏசி இருக்கிற ரூம் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்க. நல்லா காத்தோட்டமா இருக்கிற ரூமு அங்கே வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ வெளியில ரோட்ல போகும்போதெல்லாம் அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஒரு பக்கம். இன்னொரு விதமா பார்க்கணும், நம்ம ஏதாவது நம்ம இந்த வைரஸ்ங்கிறது சிறுசு, ஏதாவது ஒரு அந்த பாக்டீரியாங்கிறது மைக்ரான் சைஸ் இருக்கு, வைரஸ்ங்கிறது நானோமீட்டர் சைஸ். இப்போ ஒரு 100 நானோமீட்டர் இருக்கு நம்ம கோவிட் வைரஸ் இருக்கு. அப்போ அந்த நானோமீட்டருங்கிறது ஒரு மைக்ரோமீட்டர் 1000 பிரிச்சா அதுல ஒரு பங்கு தான் நானோமீட்டர். அப்போ இந்த இவ்வளவு சிறுசா இருக்கிறது வந்து ஒரு இந்த சின்ன துளி டிராப்லெட் வந்து ஒரு மைக்ரான் சைஸ் இருக்குன்னா அந்த மைக்ரானுக்குள்ள எவ்வளோ வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்க முடியும்னு பார்த்தா அது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆகுது. நீங்க வந்து 1% ப்ராபபிலிட்டியோட கம்மியா இருக்கு. ஏன்னா அது இந்த வைரஸோட சைஸ வச்சுட்டு அது உள்ள இருக்கிறது பார்த்து நீங்க தும்பும் போது இருக்கிற உடம்புல இருக்கிற வைரஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு வரப்போறது இல்லை. சில துளிகள்ல ஜாஸ்தி இருக்கலாம், சில துளிகள்ல கம்மியா இருக்கலாம். அப்போ சராசரியா பார்க்கும்போது இந்த சிறு துளிகள்ல வைரஸ் இருக்கிற பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி. அது தவிர வந்து இந்த சிறு துளிகள் வந்து சின்னதா இருக்கிறதுனால அது போகும்போதே எவாப்பரேட் ஆயிடலாம், மேல அந்த இது வந்து அப்படியே காஞ்சி போயிடலாம். அந்த வெயில் போகும்போது காஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த வைரஸ் வந்து செயல் இந்த வீரியம் எல்லாம் போயிடும். அந்த வைரஸ்க்கு வந்து அது வைரஸ் சாதாரணமா வந்து அந்த என்வலப்ட் மேல வந்து ஒரு ஆயில் கோட்டிங் மாதிரி அந்த மெம்பரேன் கோட்டிங் இருக்கிறதுனால அது சுத்தி வந்து அந்த வாட்டர் இது இல்லாம இருக்கும்போது கூட இது வந்து அது சீக்கிரமா வந்து காஞ்சி போயிட்டு செயல் இல்லாம போயிடும். அப்ப அதனால நீங்க அந்த துளிகள்னால வந்து இப்போ நம்ம நீங்க டிவி சொன்ன மாதிரி சும்மா ரோட்ல நடந்து போறவங்க அவங்க இருமினாங்கன்னா நமக்கு பக்கத்துல வந்துடும் அப்படின்லாம் இல்லை. தற்காப்புக்காக மாஸ்க் போட்டுட்டா அதோட நமக்கு மூச்சு வழியாவோ வாயு வழியாவோ போற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. நம்ம கையை நல்லா கழுவிட்டா அந்த வைரஸ் வந்து செயலிழந்து போயிடும். அப்போ அது வந்து நம்ம கண்ணில் வாயெல்லாம் தொடும் போது அது அது மூலம் போக வாய்ப்பு இல்லைன்னு. அதனால இது ஒரு தற்காப்புக்காக ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை ஒரு கைட்லைனாக கொண்டு வராங்க. இது நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அறிவியலில் நமக்கு செய்திகள் வந்து முந்தியெல்லாம் வந்து பல வருஷங்கள்ல அவங்க டிபேட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனா இப்போ சுட சுட வந்து வடை சுடும் போதே உடனே வந்து கியூல வாங்குற மாதிரி நமக்கு எல்லா நியூஸும் வரப்போகுது. அப்போ வந்து சில வடை வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து நல்லா வேகாத வடையாவும் இருக்கலாம். சொல்லுங்க. நல்ல பாயிண்ட். ஸோ வந்து நீங்க சொன்னதை வந்து திரும்பி ஒரு தடவை கொஞ்சம் அழுத்த கொடுக்குறேன், ஏன்னா இது வந்து நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. டிவி உங்க வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓகே, இப்ப கேக்குதா? பெட்டர். ஓகே, இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால நீங்க சொன்னதை ஒரு முறை வந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அதாவது இப்போ இந்த 3 விதமான துளிகள், கொஞ்சம் பெரிய சைஸ் துளிகள், நடுத்தர துளிகள், நுண் துளிகள் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த பெரிய சைஸ் துளிகள், நடுத்தர துளிகளை வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, பாதுகாப்பான இடைவெளி முதலிய வந்து பாதுகாப்பு கொடுத்துரும். ஆனா இந்த நுண் துளிகள் வந்து காத்துல கொஞ்ச நேரம் மிதக்கலாம், ஆகினால அப்படி காத்துல மிதக்கும் போது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு வந்து இன்னைக்கு என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கன்ஃபைன்டு ஸ்பேஸ், அதாவது வந்து காற்றோட்டம் இல்லாத இடத்துல, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், வீட்டுல இருக்கிறத பத்தி பேசல, ரெஸ்டாரண்ட்ல பேசுறோம், ரெஸ்டாரண்ட் போறோம், அங்க வந்து ஒரு ஏசி இருக்கு, அந்த ஏசில இருந்து காத்து அடிக்குது, அந்த காத்து போற திசையில வந்து ஒரு ஆளு கொரோனா நோயோட இருக்காரு, அவர் பேசுறாரு, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நுண் துளிகள் அந்த காற்று போற திசையில போய் அங்க இருக்கவங்க வந்து மேல வந்து பரவலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து. இதனால நம்ம என்ன தவறா நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இங்க கேள்வி கேட்டவங்க இருக்காங்க, அதனால நான் சொல்றேன், 2 வீடு தள்ளி ஒருத்தருக்கு வந்து கொரோனா இருக்கு, ஆகினால அங்கேருந்து காத்துல அப்படியே பரவி நம்ம வீட்டுக்கு வந்துடும், வராது, அவ்வளவு தொலைவுலாம் வர முடியாது, வெட்ட வழியா இருக்கிறதுனால, உங்க 2 வீட்டுக்கு இடையில வெட்ட வழி இருப்பதுனால அது மாதிரி எல்லாம் வர முடியாது. அதே மாதிரி வந்து ரோட்ல நீங்க நடந்து போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவர் நடந்து போனாரு, அப்படிலாம் வராது.
இது வந்து கன்ஃபைன் ஸ்பேசஸ், அதாவது வந்து ஒரு அறைக்குள்ள, அதாவது மூடிய அறைக்குள்ள, அதாவது காற்றோட்டம் இல்லாத இடங்களுக்குள்ள பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையினால காற்றோட்டம் இல்லாத இடங்களை அவாய்ட் பண்ணுவது நல்லது, க்ரௌடா இருப்பதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. இந்த மாதிரியான சில விஷயங்களையும் இன்றைக்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க இல்லையா, இதுதானே முக்கியமான விஷயம். இத இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றது, அதாவது இப்போ நம்ம தும்பும் போது ஒரு கிட்டத்தட்ட 40,000 துளிகள் வரும், ஆனா பேசும்போது ஒரு 3,000 துளிகள் தான் வருது. ஸோ அந்த நம்பரும் கம்மியா இருக்கு. அது தவிர நம்ம பேசும்போது வர அந்த துளிகள்ல வந்து வெறும் COVID-19 மொத்தம் தான் இருக்கிறது, கோவிட் வைரஸ் வராது. நம்ம உடம்புல டிபி பாக்டீரியா இல்ல வேற பாக்டீரியா எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து தான் வரும். அதனால இது வந்து நமக்கு இது அப்படியே ஒரு லோடட் கன் புல்லட் மாதிரியே அப்படி கிடையாது. இதுல அதாவது இதை குறித்து நம்ம கூடுதல் அச்சம் கூடாது, ஒரு பாதுகாப்பாக அதாவது நெருக்கடியான இடங்களை தவிர்க்கணும், ஒரு காற்றோட்டம் இல்லாத இடங்களை முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும், பப்ளிக் பிளேசஸ்ல வந்து ஒரு காற்றோட்டமான ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, இது ஒரு புது விதமான பயம் அப்படின்னு ஒரு அச்சத்துல நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஆமா, அதுல இன்னொன்னு சேர்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன், சேர்த்து நான் ஒரு கேள்வி இத ஒட்டி ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, நிச்சயமா வந்து இத அடுத்து வந்து நிறைய வந்து தவறான வாட்ஸ்அப் ஹோக்ஸஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு இதுல வந்து இப்போ சாதாரணமா இந்தி நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியும், வைரஸ்னா வந்து கோடி கோடி கணக்கு, 10^33 நம்ம எவ்வளவு நட்சத்திரங்களுக்கோ அதோட ஜாஸ்தி இருக்கு வைரஸ் உலகத்துல. இப்போ அதுல என்ன பார்த்தாங்கன்னா, வைரஸஸ் வந்து இப்போ பெரிய நம்ம கனடா மேல இருக்கிற மவுண்டன்ல போய் பார்த்தா அப்படியே வைரஸஸா மேலேந்து அட்மாஸ்பியர்லேருந்து கொட்டுது அப்படின்னு. அது எங்கேருந்து அந்த வைரஸஸ்ன்னு பார்த்தா எல்லாம் பாக்டீரியா ஃபாஜிங்கிற வைரஸஸ் பல வைரஸஸ் வந்து நம்ம கடல்லேருந்து 1,000 கிலோமீட்டர்லாம் தாண்டி போகுது. பட் அதெல்லாம் என்ன மாதிரி வைரஸ்னா, வெறும் மேல வந்து புரதம் மாத்திரம் போட்டுருக்கும், அதுல வந்து அந்த என்வலப் இருக்காத வைரஸஸ் எல்லாம். அப்போ அந்த புரதம் மாத்திரம் இருக்கிற கோட் இருக்கிற பாக்டீரியா ஃபாஜ் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அது ஏன்னா மேல வெறும் புரதம் தான் இருக்கு, அது எதுவும் ஆகாது. அதனால அது எல்லாமே தூசி பார்ட்டிகளோட ஒட்டிட்டோ என்னமோ அது பல 1,000 கிலோமீட்டர் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கோவிட் போல என்வலப்ட் வைரஸஸ் வந்து, அதாவது மேல அந்த மெம்பரேன் என்வலப் இருக்கிற வைரஸஸ் வந்து அப்படி போக 1,000 கிலோமீட்டர்ல போக வாய்ப்பே கிடையாது. குட் பாயிண்ட். இதோட சேர்த்து ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சவர் இருக்கு, அந்த சவரை நான் கையால தள்ளிட்டே இருக்கேன், சவர் விழாது. ஆனா நான் வந்து ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து ஒரு லேசா புஷ் பண்ணா போதும் டபால்னு கிழவு வந்துடும். அதே மாதிரி ஒரே ஒரு கொரோனா வைரஸ் எனக்குள்ள போனா எனக்கு கொரோனா நோய் வந்துருமா? ஒரு மினிமம் டோசேஜ் இருந்தா தானே வரும் இல்லையா? அதை பத்தி நமக்கு என்ன தெரியும்? பிகாஸ் இந்த 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 துளிகள் பத்தி பேசும்போது அதோடைய ரிலேஷன் இல்லையா? வைரஸ் வந்து டிவி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு வைரஸ் போனா உடனே வந்து அதுல நோய் வந்துடாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் எல்லாம் வந்து அதை இதுவும் அதுவும் இருக்க ஒரு அதனால ஒரு வைரல் லோடுங்கிறாங்க, மினிமம் வந்து இவ்வளவு வைரஸ் இருக்கணும்னு. அந்த வைரல் லோடு வந்து ஆக்சுவலா அந்த கோவிட்டுக்கு சராசரியா தான் தெரியும், இன்னும் நமக்கு கிளியரா தெரியாது. அதனால அந்த வைரல் லோடுங்கிறது வந்து அது ஆளை பொறுத்தது. இப்ப எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு, அப்பனா அந்த வைரல் லோடு கம்மியா இருக்கலாம் வரக்கூடிய வாய்ப்புக்கு. எனக்கு சாதாரண ஒரு நல்ல சக்தியா இருக்காங்க, நல்ல ஒரு உடம்பு திறனோட இருக்கிறவங்களுக்கு அந்த வைரல் லோடு கூட இருக்கும். ஆனா வைரல் லோடுங்கிறது ஒரு வைரஸ் கிடையாது, 10 வைரஸ் கிடையாது, அது 100க்கு மேல இருக்கிற நம்பர். அந்த நம்பர் வந்து இன்னும் கேட்டகரைஸ் பண்றதுக்கு நிறைய போயிட்டு இருக்காங்க, இன்னும் தெளிவா தெரியல. இல்ல ஜஸ்ட் நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா வந்து இது வந்து ஒரு வைரஸ் ரெண்டு வைரஸ் இல்ல, சார்ஸ் ஒன்னுல வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த சார்ஸ் ஒன்ல நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 பேர்ல 50 பேருக்கு நோய் ஏற்படுத்தணும்னா என்ன வைரல் லோடு வேணும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும், 50 பேருக்கு மொத்தம் இல்ல தனித்தனியா ஆவரேஜா எவ்வளவு வைரல் லோடு வேணும்னா 280. ஸோ நீங்க வந்து வெறும் 10% நோய் ஏற்படுத்தணும்னா எவ்வளவு வேணும்னு பாத்தீங்கன்னா அதுவே கூட வந்து 200க்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அதனால வெறும் ஒரு வைரஸ்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது. சற்றுக்குரிய ஒரே மாதிரியான தன்மை கொண்ட இந்த சார்ஸ் டூவும் வந்து இந்த கோவிடும் சார்ஸ் டூ தான் இல்லையா? அது சார்ஸ் டூன்னு இது சார்ஸ் ஒரே ரெசெப்டர் தான் பயன்படுத்துது, ஒரே ரெசெப்டர் தான் பயன்படுத்துது. அதனால சற்றுக்குரிய இப்படிதான் இருக்கணும், இந்த அளவுல தான் இருக்கணும். அதனால நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு
அதி தீவிரமான ஒரு அச்சம் இருக்கு இல்லையா, ஒரு வைரஸை கூட நம்ம வந்து அப்படி இருக்க வேண்டியது இல்லை. அதே சமயம் அலட்சியமா இருக்கக்கூடாது என்பதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கலாம். தேவையற்ற பீதியை வந்து கலப்பறத வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்ப வந்து வேற சில கேள்விகளுக்கு போறேன். இத பத்தி நம்ம பேசலாம். சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் போட்டிருக்கேன். நம்ம டிஜி சிஎஸ்ஆர் வந்து நன்றாக அதை இந்த ஏர்போன் இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், மீதி பேர் பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கேள்வி இங்க வந்திருக்கு. இது வந்து அகைன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வியை சேர்த்து ஒரேடியா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒன்னு வந்து இப்போ உதாரணமா இப்போ மஞ்சள் இஞ்சி எல்லாம் சாப்பிட்டா தடுப்பாற்றல் வருமா? அதையே வந்து இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து அவ்வளோ பெருசாக இறப்பு விகிதம் இல்லை, ஏன்னா வந்து நம்மலாம் இங்கே காலகாலமாக மஞ்சள் இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட்றோம், அதனால் நோய் தடுப்பாற்றல் நமக்கு இயற்கையாகவே இருக்குது, அதனால தான் வந்து கொரோனா நம்மளை ஒன்றும் பண்ணலை, மற்ற நாடுலெலாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது மக்கள் இறப்பு இந்த கோவிட்னால கம்மியா இருக்குங்கிறது வந்து அது இந்தியால மத்த இந்த ஏசியா ரீஜன்ல இருக்கிற எல்லா நாடுகளும் சைனா உட்பட சைனா இந்தியா பாகிஸ்தான் எல்லாத்துலயுமே இப்போ யூரோப் யுஎஸ்ஏ போன்ற நாடுகளை விட ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்க. இது வந்து நமக்கு இதெல்லாம் அது எதனால என்று இன்னும் தெளிவா புரிதல் இல்லை. அது இருக்கு, இது எதனால இருக்குன்னு தெளிவா புரிதல் இல்லை. ஆனா இந்த சைனா பாகிஸ்தான் மீதி இடத்துல ஏசியால அதே மாதிரி இருக்குங்கும் போது அவங்க வந்து நம்ம மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அல்லது இந்த இது மஞ்சள்லாம் வந்து இது பண்ணலாம். அவங்களோட பழக்க வழக்கம் வேற, பாகிஸ்தான்ல வேற பழக்க வழக்கம், இந்தியால சைனால வேற பழக்க வழக்கம் இருக்கு, தாய்லாண்ட்ல வேற இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதனால நம்ம பழக்க வழக்கங்கள்னால உணவு பழக்க வழக்கமோ அல்லது நம்ம நடைமுறை பழக்க வழக்கத்தினால நமக்கு வந்து இந்தியாவில் கோவிட் தாக்கினால இறப்பு கம்மியாக இருக்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா மீதி நாட்டில் இதே ஏசியா நாட்டில் அப்படி இல்லை. இதில் ரெண்டாவது வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாமே வந்து நம்ம பாரம்பரிய உணவில் அது நன்மை ஊட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த நன்மை ஊட்டுங்கும் போது நம்ம எப்படி பார்க்கணும்னா, அது நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பூண்டு சாப்பிட்டுட்டு அல்லது ஒரு இது இஞ்சி சாப்பிட்டுட்டு அல்லது மஞ்சளை வச்சு இது குடிச்சேன்னா உடனே எனக்கு வந்து அப்படி நன்மை இது வந்துடாது. அது பல ரெகுலராக பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டால் அதோட நன்மை வராது. அது ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தால், ரெகுலராக நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்பு சக்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் அதை பார்க்கணும் இல்லை. அதனால இப்போ திடீர்னு வந்து வெளியில எதுவும் இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய மஞ்சள் நிறைய இஞ்சி அப்படி சாப்பிட்டா அது வந்து எதுவும் பலன் இருக்காது. இந்த மஞ்சள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இதனால என்ன நமக்கு உடம்புக்கு வந்து நன்மை தருகிறது என்று இன்னும் புரிதல் கிடையாது நமக்கு. எந்த அளவுல இது இருக்கு, அது வந்து என்ன மாலிக்யூல வந்து கூடுதலா பண்ணுதா, அல்லது பி செல்ல வந்து அது நல்லா செயல்படுறதா, டி செல்ல நல்லா செயல்படுறதா, என்ன மாதிரி அல்லது இன்னேட் இம்யூனிட்டியில டி செல் அந்த டால் லைக் ரிசெப்டர்ஸ்ங்கிறத அதை வந்து கூட்டுதா, இதுல வந்து நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன வருத்தம். என்னன்னா நம்ம வந்து பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரிய சாப்பாடு எல்லாம் பேசும்போது நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, சுதந்திரம் வந்து 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம இன்னும் 1000 வருஷம் முன்னாடி எழுதின புத்தகங்கள்ல இருக்கிறத வச்சுதான் சொல்லிட்டே இருக்கோம். இத வந்து ஒரு தெளிவா ஆராய்ச்சி செய்து இதுல இஞ்சியில இருந்து என்ன நன்மை இது மாலிக்யூல் இருக்கு, பூண்டுல என்ன நன்மை மாலிக்யூல், அது எப்படி பண்ணுது, என்ன தாக்கம் வருது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணம், ரொம்ப அருமையான உதாரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச UU2. சைனால ஒரு பிரபல விஞ்ஞானி, அவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கூட கிடைச்சது. அவங்க ஆர்ட்மிசின்ங்கிற ஒரு மாலிகூல மூலக்கூரை கண்டு, அதாவது அவங்க பரம்பரை இதில் மருந்தில் இருக்கிறதுலேருந்து எடுத்து அதை வந்து பல வருடங்கள் சோதனையை பண்ணி அதில் முக்கியமான மூலக்கூறு இதுதான், இதனால்தான் அதோட தன்மை இருக்கிறது, அதுக்கு மலேரியாவுக்கான எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுன்னு அதை கண்டுபிடிச்சு நிரூபித்து எல்லா உலகமே அதை ஒற்றுக்கொள்ளும்படி அந்த மாதிரி வேலை செஞ்சாங்க, ட்ரையல்ஸ் பண்ணாங்க. அந்த மாலிகூல் வந்து
எல்லாருக்கும் அப்படி இருக்கு, அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் சரியா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம இந்திய பாரம்பரிய உணவுல இருக்கிற இதை வந்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அதை செய்வது தவறிவிட்டோம். யா ஓகே, இங்க ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரேன். நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு சின்ன ஆய்வு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் நடத்துறாங்க. ஜம்முல இருக்கக்கூடிய சிஎஸ்சிஆர் இன்ஸ்டிடியூட், இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு ட்ரைபல் குரூப்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மூலிகையிலிருந்து ஒரு ஆன்டிவைரல், அது லெபார்டரி டெஸ்ட்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ வெகு சீக்கிரம் அந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான ஆய்வுபூர்வமா நம்ம பண்ணோம்னு சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் கரெக்ட். நம்ம நேரம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். அது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கேள்வி, நிறைய பேர் அகைன் கேட்டுக்கக்கூடிய கேள்வி. ஒரு தடவை கொரோனா வந்தா மறுமுறை வருமா, நம்பர் ஒன். ரெண்டாவது, கொரோனா வந்துச்சு அவரை வந்து சரியாயிட்டாருன்னு எங்க வீட்டு பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க, அவங்களால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுல கொரோனாங்கிறது வந்து இப்போ வந்து 6 மாசம் தான் அது அந்த வைரஸ். இது அது இந்த வைரஸை பத்தி நம்ம இப்பதான் புரிதல் கூடுதலா தெரிஞ்சுட்டே இருக்கு. இதுவரைக்கும் தெரிஞ்ச எல்லா ஆய்வுகள்லயும் வந்து கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்து குணமாய் சரியா அந்த இதுல ஆனவங்க, அந்த வைரஸ் வந்து கிளியர் ஆன பிறகு மறுபடியும் அந்த வைரஸ் தாக்குதல் வருதுன்னு நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நமக்கு அவங்க நல்லா குணமாயிட்டாங்க, குணமாயிட்டு வீட்டுக்கு வராங்க, அப்போ அவங்க கிட்ட அந்த வைரஸ் வந்து இல்லைங்கும் போது அவங்க அந்த வைரஸை வந்து நமக்கு பரவ ஸ்ப்ரெட் பண்ணவும் முடியாது. இது வந்து நான் சொல்றது ஒரு பொது இதுல, அதாவது ஒரு ஜென்ரலா நமக்கு இது புரிதல் இருக்கு. இதே இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், டைஃபாய்டு வந்து சால்மோனல்லா டைஃபிங்கிற ஒருதுனால வருது. அந்த சால்மோனல்லா டைஃபிங்கிற ஒரு கிருமி தான் வந்து வைரஸ் கிடையாது, ஒரு பாக்டீரியா, அதனால வந்து நமக்கு டைஃபாய்டு வருது. இப்போ நடுவில் என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு பெண்மணி அவங்களுக்கு டைஃபாய்டு மேரின்னு பேர் வச்சாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு டைஃபாய்டே வரல அதில், ஆனால் அவங்க அந்த டைஃபாய்டு பாக்டீரியா அந்த இதை சால்மோனல்லா டைஃபியா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தாங்க, அங்கே போகிற இடத்துலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சில இது நடக்குது, அதை நமக்கு வந்து தெளிவாக அந்த இது கிடையாது. ஆனால் ஒரு இவ்வளோ பேர்ல இருக்கும்போது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஒரு ஸ்ப்ரெட்டர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு அதுக்கு என்ன நமக்கு அந்த வைரஸை வந்து நம்ம உடம்புல வைத்து கொண்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராம நம்ம மீதி பேருக்கு. இப்போ இதே தான் அந்த பேட் பண்ணுது. இப்போ வவ்வால் வந்து கொரோனா வைரஸை வச்சுட்டு இருக்கு, வவ்வாலுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை இந்த கொரோனா வைரஸ்னால. ஆனால் அந்த கொரோனா வைரஸை வந்து அது மீதி விலங்கினங்களுக்கு பரவ வாய்ப்பு அளிக்கிறது. அந்த மாதிரி மனுஷங்களும் மனிதனும் பண்ண முடியும் இல்ல, மனிதனும் ஒரு மிருகம் தானே. அப்ப மனிதன் உடம்புல வந்து பல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஹெர்பிஸ் வைரஸ்ங்கிறாங்க, ஹெர்பிஸ் வைரஸ்லாம் உள்ள அடங்கியே இருக்கலாம், திடீர்னு போன ஸ்ட்ரெஸ் வரும்போது அது வெளியில வந்து நமக்கு அது வெளிப்படைத்தன்மை தெரிகிறது. இப்ப அந்த மாதிரி வந்து இந்த கோவிட் வந்து நம்ம உள்ளே உடம்புலயே புதைந்து இருக்குமா அப்படின்னு இன்னும் நமக்கு ஆதாரமாக தெரியவில்லை. அப்படியே புதைந்திருந்து திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம இதுல ஹாரர் மூவிலாம் வர மாதிரி அப்படியே எழுந்து நின்று பண்ணுமா அப்படின்லாம் நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா இருக்கிற ஆதாரத்துல வந்து அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை என்பதுதான் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி வந்து கோவாக்சின். நிறைய அதை பத்தி பேசப்பட்டது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாட்கள் கோவாக்சின் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வேக்சின் அப்படிங்கிறது என்ன, இந்த கோவாக்சின் அந்த மாதிரி வேக்சினுடைய நிலைமை என்ன, எப்போ வேக்சின் வரும்? வேக்சின் என்பது தடுப்பூசி இல்லையா, நம்ம தடுப்பு மருந்து தடுப்பூசிங்கிறோம். தடுப்பூசி வந்து நம்ம தடுப்பூசி போட்டுட்டா அந்த நம்ம தடுப்பூசியில செலுத்துறதுனால, செலுத்துற மூலக்கூறோ செலுத்துற ஏஜென்ட்னால நம்ம உடம்புல வந்து அந்த பர்டிகுலர் கிருமிக்கோ அந்த பர்டிகுலர் வைரஸ்க்கோ எதை நம்ம அந்த எதோட ஒரு பகுதியோ அல்லது முழுசா செலுத்துறோமோ
அதுக்கு வந்து உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்திகள் சேர்ந்து அதை வந்து ஒரு அதுக்கு ஆன்டிபாடிஸ் பி செல் ரெஸ்பான்சஸ் அப்புறம் டி செல் ரெஸ்பான்சஸ்லாம் வந்து அந்த உடம்புல நமக்கு அது ஆன்டிபாடிஸ் அண்ட் டி செல் ரெஸ்பான்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதில் மெமரி அதை வந்து நம்ம அதுவே வந்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால பிறகு வந்து நமக்கு வைரஸ் அல்லது இந்த கிருமி தாக்கினால் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்திகள் அதை வந்து உடனே தெரிஞ்சுக்குது. ஆகா இது ஏற்கனவே வந்த ஆளு அதே மாதிரி தான் இருந்தாங்க, அதனால இந்த ஆன்டிபாடி வந்து நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இதுவாயிடும், அல்லது இந்த டீசெல் ரிசெப்டர் டீசெல் ரெஸ்பான்ஸ் வந்து அதுக்கு உடனே ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பீசெலுக்கு தகவல் கொடுக்கும். அப்போ வேகமாக நமக்கு வந்து சாதாரணமாக வந்து வைரஸ் வந்தால் நம்ம ஒரு 7 நாளோ 14 நாள் கழிச்சு தான் சரியாகுது. ஆனால் நம்ம வேக்சின் கொடுத்துட்டோம்னா இப்போ வைரஸ் வந்ததுன்னா உடனே அதை வந்து அது அதுக்கு சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் தாக்கி அதை காலி பண்ணிடுது. இப்போ அதான் வந்து இந்த வேக்சின் அதோட இதில் இருக்கும். இப்போ இந்த கோவேக்சிங்கிறது வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில் பாரத் பயோடெக் அப்படின்ற பாரத் பயோடெக் ஃபார்மசூட்டிக்கல் லிமிட்டடும் நம்ம இதில் நேஷனல் வைரலஜி இன்ஸ்டியூட் அவங்க பூனாவில் இருக்கிற இரண்டும் சேர்ந்து இந்த கோவேக்சின்ங்கிறத ஒரு வேக்சின் கேண்டிடேட் அதாவது தடுப்பூசி வருவதற்கான ஒரு முன் என்ன கேண்டிடேட்னா நமக்கு அது வரக்கூடிய வேக்சினாக வரக்கூடிய ஒரு மருந்து, இன்னும் வேக்சினாக நம்ம கருத முடியாது, இல்லை வேக்சினாக வரக்கூடிய ஒரு மருந்து. இப்போ இதை இந்த கேண்டிடேட்டை வந்து என்ன எப்படி தயாரிச்சாங்கன்னா நம்ம வைரஸ் இந்த கோவிட் 2 வைரஸ் அதை எடுத்து அதை செல்களில் அதை வளர்த்து இந்த லங்ஸ் செல்களில் நம்ம டிஷ்யூ லெபார்டரியில் பிளேட்டில் வளர்த்து அந்த அதுலேருந்து வந்து வைரஸை எடுத்து அந்த வைரஸை வந்து ஒரு கெமிக்கல் மூலமாக அதை செயலிழக்க செய்கிறாங்க. இந்த செயலிழக்க செஞ்சபோது அந்த வைரஸ் வந்து அதுக்கு செயல்தன்மை இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த செயலற்ற வைரஸ் எடுத்து அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, அதான் வந்து இந்த வேக்சின் கேண்டிடேட். இப்போ இதை வந்து மொதல் ஃபேஸ் ஒன்ல கொஞ்சம் சில பேர் 10 பேர் கொடுக்குறாங்க, அந்த 10 பேர் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தன்மை வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள்லாம் வரல அப்படின்னு பார்த்தாங்கன்னா அடுத்த ஃபேஸுக்கு போவாங்க. அடுத்த ஃபேஸில் ஒரு 100 கணக்கில் 1000 கணக்கில் கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கும் அந்த இதில் வந்து நமக்கு அதில் வேறு மாதிரி கோல்ஸ், அவங்க வந்து எவ்வளோ கொடுக்கணும் இந்த வேக்சின் எவ்வளோ வைரஸ் கொடுக்கணும் எவ்வளோ கொடுத்தா அவங்களுக்கு எந்த அளவு வந்து ரெஸ்பான்ஸ் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அதுலேயும் வந்து நல்லா இருக்குது சேஃப்டியாக அதில் வந்து நல்ல வந்து கிளியரன்ஸ் இருக்குது அந்த வைரஸை வந்து நமக்கு ஒரு வரவங்களுக்கு வந்து வேக்சின் கொடுத்தவங்களுக்கு வேக்சின் கொடுக்காதவங்களுக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது, அவங்க வந்து அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அல்லது வைரஸை வெளியேற்றும் தன்மை இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அடுத்து ஃபேஸ் 3 போவாங்க. அந்த ஃபேஸ் 3 வந்து பல 1000 கணக்கு அதில் வந்து ஃபேஸ் 3 தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேண்டமைஸ்ட் பிளைண்ட் ட்ரையல் அப்படின்னு. ரேண்டமைஸ்ட் பிளைண்ட் ட்ரையல்னால் நீங்கள் வந்து நம்ம இதில் ஒரு சீரற்ற முறையில் நம்ம ரேண்டம்னா சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கிறது மக்களை யாருக்கு கொடுப்பறாங்கன்னு அதை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு ஒரு கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கோடு வந்து நம்ம இந்த யாருக்கு வந்து வைரஸ் இந்த வேக்சின் கொடுக்க போகிறாங்க யாருக்கு வந்து வேக்சின் இல்லாமல் வெறும் மருந்து வெறும் வேறு மருந்து இல்லை வேறு தானே கொடுக்க போகிறாங்க பிளசிபோ மாதிரி அதாவது வெறும் செயல் ஒன்றும் செய்யக்கூடியாத இது ஒரு இதான மாலிகுலா அல்லது கொடுக்குறாங்க. அப்போ இது யாருக்கு எது கொடுக்குறாங்கன்னு பேஷண்ட்டுக்கும் தெரியாது கொடுக்குற இந்த ஸ்டடி பண்ணுற சயின்டிஸ்டுக்கும் தெரியாது, அதான் டபுள் பிளைண்ட், 2 பேருக்கும் தெரியாது. இப்போ அது கம்ப்யூட்டருக்கு தான் தெரியும், கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த கோடில் எந்த கோடுக்கு வந்து வைரஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேக்சின் கொடுத்துருக்காங்க எந்த கோடுக்கு வந்து அந்த இது வெறும் பிளசிபோ அதாவது செயல் போலி மருந்து கொடுத்துருக்காங்க, போலி மருந்துன்னு சொல்ல முடியாது
அதாவது அந்த மருந்து செயல் செய்யக்கூடிய மருந்து கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அந்த பிளசிபோ கொடுத்தது யாரு, வேக்சின் கேண்டிடேட் கொடுத்தது யாருன்னு கம்ப்யூட்டருக்கு தான் தெரியும். அப்போ அதை வந்து கடைசியாக அவங்க முடித்த பிறகு அந்த ஃபுல் ட்ரையலுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அதை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த கம்ப்யூட்டரில் பார்த்து தெரியும் அவங்களுக்கு வந்து யாருக்கு எது கொடுத்தா. அப்போ அவங்க வந்து ஒரு கொடுக்கும்போது அது ஒரு பயஸ்டாக கொடுக்கறதோ அந்த சயின்டிஸ்ட்டு அல்லது பேஷண்ட்டுக்கு வந்து வேற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்காது, அதில் பயஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த இது பண்ணுறாங்க. அதான் ரேண்டமைஸ்ட் டபுள் பிளைண்ட் ட்ரையல்ஸ் பண்ணுறாங்க. இது பண்ண பிறகு இதில் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து நன்மை வந்திருக்கிறது, எவ்வளோ பேருக்கு வந்து பக்கவாதம் இது வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது, பக்கவாதம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தான் அதை ப்ரொடக்ஷனுக்கும் அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கும்போதும் இன்னும் சில செலக்ட் இதில் ட்ரையல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் ஃபேஸ் ஃபோர் ட்ரையல்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த கோவிட் வேக்சின் வந்து இந்த நாலு ட்ரையல்ஸ் வந்து சாதாரணமாக வந்து இப்போ ரோட்டா வைரஸ்க்கு பண்ணாங்கன்னா அது பல வருஷங்கள் ஆச்சு, ஒரு 30-40 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து 6 மாதத்துலேயே எந்த இது கொண்டுறாங்கன்னா இதுக்கு வந்து பேரலாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால்ஸை மாற்றிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ ஆரம்பிக்காமல் ஃபேஸ் ஒன் முடியறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் டூ ஆரம்பிக்கிறது, ஃபேஸ் டூ முடியறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் த்ரீக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு அவசரத்துக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமானது வந்து நம்ம வேக்சினை கொடுக்கறது வந்து தடுப்பூசியை கொடுக்கறது வந்து நல்ல மனிதர்கள், அதாவது எதுவும் பிரச்சனை இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு இது கொடுக்கறதுனால வந்து பக்க விளைவுகள் வரக்கூடாது, வேறு எதுவும் அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பார்க்கறது அவசியம்னா சேஃப்டி நம்ம அதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அவசரம் ஏதாவது நம்ம வேகமாக செல்ல வேண்டும், ஆனால் அதை நல்ல ஒரு தாமதமாகவும் செல்ல வேண்டும். அதான் வந்து ஒரு எடிட்டோரியலில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சயின்ஸுங்கிற மேகசினில், ஃபாஸ்ட் இஸ் ஸ்லோ, ஸ்லோ இஸ் ஃபாஸ்ட். இந்த வேக்சின் பொறுத்த வரைக்கும் ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நல்ல டீட்டெயில்டான விளக்கம். ஒரு ஜஸ்ட் ஒரு தகவலோட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடுறேன். உலகளாவிய அளவில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 145 வேக்சின்ஸ் வந்து பல்வேறு நிலைகளில் இருக்கு. அதுல வந்து அரௌண்ட் ஒரு 125 வந்து கிளினிக்கல், ஐ மீன் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதர்கள்ட்ட என்ன சோதனைக்கு வரல, அதுக்கு முன்னாடியான சோதனைகள்ல இருக்கு. மிச்ச ஆல்மோஸ்ட் ஒரு 29 வேக்சின் வந்து மனித பரிசோதனைகள்ல பல்வேறு கட்டங்கள்ல இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் அப்படிங்கிற முறையில அதுக்கு மட்டும் ஒரே ஒரு வேக்சின் இருக்கு, அது வந்து பொதுமக்கள் கொடுக்க முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இதுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிலைமையில இன்றைக்கு இருக்கு, வெகு விரைவில் இது வந்து கொஞ்சம் மாறும் என்று நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இந்த இந்த கலந்துரையாடலில் வந்து டாக்டர் சந்தியா அவங்கள வந்து ஜாயின் பண்ண அவங்கள வந்து கூப்பிடுறேன். அவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதை நம்ம எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேள்வி வந்திருக்கு. யா வருவோம். இவங்க இவங்க டாக்டர் சந்தியா அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறேன். அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி, நம்ம இங்க இதே மாதிரி இந்த நம்ம முன்னாடி கேட்ட கேள்விகளில் வந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து இது வந்து இயற்கையா வந்த கிருமி அல்ல, செயற்கையாக ஒரு லெபார்டரியில தயாரிச்ச கிருமி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது மட்டும் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்ததுல டெஃபினெட்லி இது சரியில்லை. லேபரேட்டரியில இது பண்ணின வைரஸ் மாதிரியே ஒரு ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் கூட இல்லை. ஒரு ரொம்ப ஃபேமஸ் நோபல் லாரேட் சொன்னா, இதுல வந்து சில சீக்வன்ஸ் இருக்கு HIV மாதிரியெல்லாம், பட் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லா ஆர்என்ஏ வைரஸஸ்லயும் இருக்கும். இது மட்டும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த வைரஸ் வவ்வாலும் அந்த பேங்கோலின்லயும் சுத்தறது, ஏதோ அந்த ரெண்டு அனிமல்ஸ்லேருந்தும் ஏதோ அந்த வழியா மூலமா வந்திருக்கு. டிரெக்டா வவ்வால்லேருந்து நம்மளுக்கு வருதுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது, டிரெக்டா பேங்கோலின்ல இருந்து நம்மளுக்கு வந்து கூட சொல்ல முடியாது. பட் இப்ப ஒரு பீஸ் ஆஃப் எவிடன்ஸும் இல்லை தட் இது கிரியேட் பண்ண வைரஸ். ஸோ அது
ஐ திங்க் அந்த ஒரு ஹோக்ஸ் வந்து we should put it to rest. யா அவங்க சொன்ன மாதிரி வந்து இது வந்து மிக பிரபலமா சுத்திட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய புரளி. அவங்க சொல்றதோட சேர்ந்து ஒரு சின்ன தகவலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம லெபரேட்டரியில ஒன்று தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு தயாரிப்போம்? ஏற்கனவே மனிதர்களை அதிகமாக கொல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வைரஸை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தானே பண்ணுவோம் இல்லையா? ஏற்கனவே மொன்னையா இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்தா நம்ம வந்து புதுசா தயாரிப்போம் இல்ல இல்ல. இங்க பாத்தீங்கன்னா சார்ஸ் ஒன்னோட இந்த சார்ஸ் டூக்கு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 50% தான் ஒப்பீடு, ரைட்? சார்ஸ் ஒன் வந்து இதோட பயங்கரமான ஆட்கொல்லி, பல மடங்கு அதிகமான ஆட்கொல்லி. அதனால இந்த மாதிரியான ஜெனடிக் ஸ்டடிஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. அஃப்கோர்ஸ் இதுலயே நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இங்க நிறைய வேற விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். டிவிவி ஏதாவது நம்ம எது பார்க்கணும்னா, இந்த சார்ஸ் ஒன் நீங்க மாதிரி சார்ஸ் ஒன் வந்தபோது 2003 வந்ததுல இந்த மாதிரி வந்து அது மனிதனால தயாரிக்கப்பட்டதா அல்லது வந்து நேச்சுரலா வந்த கேள்வியே வரவில்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்த சார்ஸ் கோவிட்-2 வந்தபோது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல பிரசிடென்சியல் எலெக்ஷன் இயர், இந்த மாதிரி கேள்விகள் வருவதற்கு ஒரு முக்கியமான பின்புனை இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். நமக்கு அறிவியல் பூர்வமா பின்புனை கிடையாது, இது வந்து அரசியல் பின்புனை தான் இருக்கிறது. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி, இந்த கேள்வியில வந்து ரெண்டு பாட்டு, கொஞ்சம் எனர்ஜி இருக்கு, அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பேசலாம். இப்போ சமீபத்துல செய்தித்தாள்கள்ல வந்து நிறைய ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னாக்க, 20 கோடி வருகின்ற பிப்ரவரி 2021 இந்தியாவில வந்து 20 கோடி பேருக்கு கொரோனா நோய் தொற்றும், டெய்லி 2 லட்சம் பேருக்கு கொரோனா நோய் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொத்துது. அதே மாதிரி வந்து திரும்பி திரும்பி எப்போது வரும் 2வது அலை, அஃப்கோர்ஸ் இந்த முதல் அலையே முடிஞ்சிச்சா இல்லையான்னு பெரிய சந்தேகத்துல இருக்கும், அது வேற விஷயம். பட் ஆனா 2வது அலை வருமா, வந்தா எப்போ வரும், வரும்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா, எப்போ நிச்சயமா வருமா, இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதை பத்தி ஒரு கமெண்ட். இது என்ன எப்போதும் ஞாபகம் வருதுன்னா, நான் போய் அந்த பீச்ல போய் நிற்கும் போது சின்ன வயசுலயும் சரி பார்த்துருக்கேன், நம்ம நிற்போம் ஒரு அலை வரும், அடுத்த அலை எப்போ வர போகுதுன்னு பார்த்துட்டே இருந்தா தெரியவே தெரியாது, திடீர்னு ஒரு வாட்டி சீக்கிரம் வந்துடும், திடீர்னு ஒரு வாட்டி முதுவா வரும். அதே மாதிரிதான் நமக்கு வந்து கடல்ல வரலையே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த இதை எப்படி சொல்ல முடியும், நிச்சயமா முடியாது. ஏன்னா இது நம்ம 1918 வந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ், அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ் வந்து கான்சஸ் யூஎஸ்ஏங்கிற நாட்டிலேருந்து கான்சஸ்ங்கிற மாநிலத்திலேருந்து கிளம்பி வந்துச்சு, அது உலகம் பூரா பரவிச்சு, நம்ம இந்தியாலையும் பரவிச்சு, அது அது வந்து 3 அலைகளாக வந்ததுங்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து எதனால வந்து முதல் அலை முடிந்து 2வது அலை வந்தது இன்னும் நமக்கு அதுக்கு எதுவும் விளக்கம் இல்லை. அது பல இது இருக்கு, நம்ம மக்கள் நடமாட்டம், அது வைரஸ் எப்படி தொற்று போகுது அதுல இருக்கு. அதனால இதுல வந்து நம்ம இத வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், ஈவன் நம்ம அந்த இதுல ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியான கண்டுபிடிக்கிறது, அதனால நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம், அதான் பார்க்க முடியும். ஓகே, டாக்டர் ராமானுஜமும் இணைஞ்சிருக்காரு, அவரை வருமாறு அழைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு 2-3 கேள்விகள். ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம வந்து வெளியில போயிட்டு வரோம், வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம், அப்படி குளிக்கும் போது கண்ணுல வந்து அந்த குளிக்கிற தண்ணி வந்து போகும், அப்படி போகும்போது கொரோனா நோய் பரவுமா? இது வந்து ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, மிஷின் மூலம் கிருமி நாசினிய வந்து காற்றுல அடிக்கலாமா, காத்துல பரவும் அப்படின்னு சொன்னா, சோரல அடிக்கலாமா, இதனால என்ன பயன்? ஒண்ணு வந்து முதல்ல வந்த கேள்வி, வெளியே போயிட்டு வந்து எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவை, அது அது மாதிரி பொதுவாக பார்க்கலாம். ஏன்னா குறிப்பிட்ட அது கண்ணு மேலே விழுதா மூக்கு மேலே விழுதாங்கிறது, மூக்கு மேலே விழுதா பெரிய பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னால், இது வந்து இந்த என்டையர் இன்ஃபெக்ஷன் இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி. இப்போ காதில் விழுதா, பெட்டர், இஸ் இட் பெட்டர், ஓகே. இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்கிறோம், அதாவது நம்முடைய மூக்கு பிரதேசம் இருக்கு பாருங்க, இது மூலமாகத்தான் பெரும்பாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் நம்ம முகக்கவச்சம் அணிவது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக சொல்கிறோம். ஏன்னா இது நமக்கு
இந்த ஏற்கனவே எஸ்கே இதை ரொம்ப அழகாக விளக்கினார். அந்த திரவத்துளிகள் வெளிவருவதும் சரி, வெளிவருவதை பற்றி சொன்னார் அப்போ சொல்லும் பொழுது, இப்போ எப்படி பரவுதுன்னு சொல்லும் பொழுது, உள்ளே போவதும் அதே தான், அதே பாதை தான். அந்த பாதை தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் முகக்கவச்சம் அணிகிறோம். அதே தான் நம்ம அப்போ முகக்கவச்சம் அணிந்திருந்தா, நீங்கள் வெளியே போகும் பொழுது முகக்கவச்சம் அணிந்து வெளியே போனீங்கன்னா, அதை கையை தொடாமல் அப்படியே அதை திரும்ப கீழே இறக்காமல் எல்லாம் பாதுகாப்பாக முகக்கவச்சம் அணிந்து வெளியே போயிட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் அது மூலம் உள்ளே வந்திருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க, தலை மேலே விழுந்திருக்கும், நான் குளிக்கும்போது மேலே, இது இருக்கலாம், ஆனால் சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. இப்படி தான் சொல்ல முடியும். இது எதையுமே நம்ம வந்து முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வைரஸ்கிறது ஏற்கனவே சொன்னது போல் மிக சிறிய ஒன்று. அது எந்தெந்த சர்ஃபேசஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம தலையும் ஒரு சர்ஃபேஸ் தான், சர்ஃபேஸில் இருக்கலாம், அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாத்தியக்கூறுகள் மிக கம்மி. நேரடியாக மூக்கில் பரவுவதுன்னு சொன்னால் நேரடியாக காற்றின் மூலமாக அந்த திரவத்துளிகள் மூலமாக வரலாம், அல்லது நாம் எதையாவது தொட்டுட்டு மறுபடியும் மூஞ்சியில் தொடும் பொழுது நேரம் உள்ளே போகலாம். இதுதான் ரொம்ப சாதாரணமான வழிமுறையாக சொல்கிறாங்க. இதை நாம் பாதுகாப்பு செய்தோமானால் பாக்கி இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பு செய்வோம். இல்லை என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் குளிக்கிறது நல்லது தான், நான் வேணாம் சொல்ல மாட்டேங்கன்னா, எவ்வளோ வேணாலும் குளியுங்க, பட் குளிக்கிறத விட மிக முக்கியம் அந்த முகக்கவச்சம் அணிவது. வீட்டுக்கு வந்த உடனே அந்த முகக்கவச்சத்தை நேராக போய் ஒரு பக்கில் சோப் தண்ணியில் போடுறது இருப்பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப விவரமாக முகக்கவச்சத்தெல்லாம் அணிஞ்சிட்டு வீட்டில் வந்த உடனே அந்த டேபிள் மேலே வச்சு டேபிள் மேலே போற வர்றவங்கலாம் தொடுறாங்க பாருங்கள், அது ரொம்ப கொடுமை. அது வந்து வேணும்னே வம்ப விலக்கி வாங்குறது போல். அதனால் அது ரொம்ப அவசியம். ஸோ அப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கை கழுவுவது மிக அவசியம், அந்த முகக்கவச்சத்தில் சோப்பில் கழுவுவது அவசியம். இதை செய்தோமானால் பெரும்பாலும் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் கேரண்டி கேட்டிங்கன்னா யாரும் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். அது சொல்ல விரும்புகிறேன். அடுத்து அந்த கிருமி நாசினி தெளிக்கிறத பற்றி, இது வந்து சோகத்தில் போடுறது மட்டும் பிஆர் கேட்டிருக்காரு, அது மட்டும் இல்லை ஆக்சுவலாக. இப்போ இன்ஃபெக்ஷன் டனல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பல இடங்களில். வந்து சில இடங்களில் ஒரு பில்டிங்கில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டனல் ஒரு மாதிரி ஏற்படுத்தி அதில் வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே பல டைரெக்ஷன்ஸ்லேருந்து சவாலும் அது டிஸ்இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் தேவையில்லை என்று சர்வதேச அளவில் பலவிதமான ஆய்வுகள் ரொம்ப தெளிவாக தெரிவிக்கின்றன. நீங்கள் வந்து ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சர்ஃபஸ் பல இடங்களில் மக்கள் தொடக்கூடிய இடங்களில் கொரோனா வைரஸ் பரவுவது நிச்சயம் உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணும்பொழுது எந்த இடத்த பார்த்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதாவது, பட் அந்த மாதிரி செய்யும்பொழுது என்ன பிரச்சனைனு சொன்னால், டேபிளெலாம் நம்ம தொட்டுகிட்டே இருப்போம். டேபிளில் நீங்கள் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டை ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா அதை கையில் தொடும்போது இரிட்டேட் ஆகும், உங்களுக்கு வந்து தோலில் பிரச்சனை வரும். ஸோ இது வந்து ரொம்ப விலைக்கு வாங்குறது. அதனால் இது பெரும்பாலும் வீட்டில் பயன்படுத்துகிறவங்க வீட்டுக்குள்ளே பயன்படுத்தும் பொழுது சோப்பு சொல்யூஷன் பயன்படுத்தி, ஸோ ஒரு மகில துணி கொஞ்சம் சோப்பை போட்டு கொஞ்சம் நீரில் அதை கரைச்சி ஒரு துணியை வச்சு துடைக்கிறது தான் ரொம்ப நல்ல சரியான பாதுகாப்பான மெத்தட் சொல்லுவேன். டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் இப்போ கார்பரேஷன் வந்து தெருவில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பல்க் யூசேஜுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கண்ணில் போகும்பொழுது ஏற்கனவே தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அக்ரவேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பெரும்பாலும் தவிர்க்கத்தான். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய வீட்டில் பயன்படுத்துவது இது சரியான வழிமுறையே கிடையாது. ஓகே ஜாம், நல்ல பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்து வேற ஒரு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டாக்டர் எஸ்கேக்கு போறேன், தென் அதுக்கப்புறம் திரும்பி வரலாம். ஒரு கேள்வி இங்க வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த நோய்க்கு ஏன் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல? 6 மாசம் ஆயிடுச்சு, விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்து போயிடுச்சு, ஏன் வந்து இந்த மருந்து இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல? இந்த நோய்க்கு மருந்தே இல்லையா? மருந்து கண்டுபிடிப்புங்கிறது வந்து அது ஒரு என்ன, சில வாட்டி வந்து தற்செயலா பெரும்பாலான மருந்துகள் வந்து ஒரு செரண்டிபிட்டிங்கிறாங்க, தற்செயலா வந்து இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பாராசிட்டமால் இருக்கு, ஆஸ்பிரின் இருக்குன்னா இதெல்லாம் வந்து தற்செயலா
இதுல வெளியில இருக்கிற அந்த மரம் செடிகள்ல இருந்து இருக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஒரு யூகிப்புல எடுத்து பண்ணி அப்படியே வளர்ந்ததுதான். மருந்து கண்டுபிடிக்க சாதாரணமா அதுலயே எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. பல வருஷங்களா இருக்கிற நோய்களுக்கு கூட இன்னும் நம்ம மருந்து இல்லாம தான் இருக்கு. இப்போ இந்த 6 மாசத்துல இவ்வளோ மருந்துகள் பத்தி ஒரு ஆய்வு நடந்திருக்குங்கிறது ஒரு முக்கியமான இது. இதுல வந்து இந்த பல மருந்துகள் என்னன்னா பொதுவா வந்து நம்ம ஏற்கனவே வேற இதுல பயன்படுத்துற மருந்து தான் முதல்ல செஞ்சு பார்ப்பாங்க. இதுக்கு வேலை செய்யணும் அந்த ஏற்கனவே செயல்பட்டிருக்க மருந்து வந்து அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அதெல்லாம் தாண்டி கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கும். அப்போ அதுல வந்து ஹியூமன் சேஃப்டி அதெல்லாம் ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த ஒரு ரீபர்பஸிங் அதாவது ஏற்கனவே பயன்படுற மருந்து வந்து வேற ஒரு நோய்க்கு பயன்படுமான்னு பார்க்கும்போது என்ன கேள்வினா இதனால வந்து இந்த நோய் எவ்வளவு தரம் வந்து குணமாகும் அல்லது இந்த நோய்க்கு எவ்வளோ டோசேஜ் கொடுத்தா அது வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதான் அதில் இருக்கு. இதுல அந்த ஹியூமன் சேஃப்டியெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க பார்த்துருக்காங்க அந்த இதுல. அதனால பல தடவை வந்து ஏற்கனவே செயல் இருக்கிற மருந்து தான் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுலதான் வந்து நமக்கு இப்போ பல கேண்டிடேட் வந்து இருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இதுல எல்லாமே வந்து வைரஸை அது முதல்லயே அது நுழைவை தடுப்பதற்கு எதுவுமே மருந்து கிடையாது. அல்லது அந்த வைரஸ் நுழைந்த உடனே அது வந்து பல மடங்கு பெருகுது இல்லையா, அந்த பல மடங்கு பெருகிறதுக்கு தான் வந்து 2 மருந்துகள் வந்து ஒன்று கொண்டுறாங்க. ஒன்று ஃபெவிப்ரவீர்னு ஒன்று ஃபெவிப்ரவீர், அப்புறம் இன்னும் வந்து ரெம்டெசிவிர். இது ரெண்டுமே வந்து அந்த வைரஸ் அந்த ஆர்என்ஏ வைரஸ்னால அது உள்ள அந்த வைரஸ் போய் அதுல அந்த செல்ல இருக்கிற மிஷினரியை வச்சு மறுபடியும் ஆர்என்ஏ உருவாக்குது. அதுக்கு வந்து வைரஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டீன் புரதமே வந்து அந்த ஆர்என்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற புரதம் வந்து அதுதான் பயன்படுது. அப்போ இந்த ஆர்என்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ செயல் இல்லாம பண்ணக்கூடிய 2 மருந்து வந்து ரெமடெசிவிரும் இந்த ஃபெவிப்ரவீரும். இதுல என்னன்னா இந்த 2 மருந்துமே இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸா அதுக்கு வேற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இதை கொண்டு வராங்க இதுல. ஆனா ஒரு இது என்னன்னா இது ரெண்டுமே வந்து இன்னும் நல்லா ட்ரையல்ஸ் இன்னும் முழுசா முடியல. முழுமையா முடியறதுக்கு முன்னாடியே அதை வந்து நீங்க ஃபெவிப்ரவீர் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை வந்து 100 ரூபாய் என்னமோ வருது. அது ஒரு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த முழு செட் எடுக்கணும். அப்போ இதனால என்ன நிறைய அந்த கம்பெனி எல்லாம் புஷ் பண்ணி அவங்க அதை வந்து வெளியில வந்து முன்னாடியே கூட்டிட்டு வர பாக்குறாங்க, கொண்டு வர பாக்குறாங்க. இதுதான் நமக்கு எந்த மருந்தாலும் நன்றாக எல்லா ட்ரையல்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு வருதா நமக்கு நல்லது. அது அவசரப்பட்டு வருதுல வந்து பல சிக்கல்கள் வருது. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அதுல ஒரு நல்லது. ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஒரு இது வந்து அது வைரஸ் வந்து ஒன்றும் பண்ணாது, வைரஸ் ஒன்றும் பண்ணாது. ஆனா வைரஸ் வைரஸ் போய் நீங்க வந்து குணமாகாம இன்னும் மோசமா போய் வந்து ஒரு 10-15% தானே ரொம்ப மோசமா போறாங்க. அந்த மோசமான நிலைக்கு 15% போகும்போது அவங்க இதுல வந்து நிறைய அந்த சைட்டோகைன்ங்கிற மூலக்கூறுகள்லாம் வந்து அந்த இன்ஃபிளமேஷன் நிறைய வருது. அந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் வந்து குறைப்பதற்காக ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின்ங்கிறது இதை வந்து தேவையில்லாம அது ட்ரையல்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே அதை வந்து சரின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது சரியா பிரச்சனை அந்த ட்ரையல்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி திருப்பி ஒரு பின்வாங்கினாங்க. மறுபடியும் இப்போ வந்து அந்த ரெக்கவரி ட்ரையல்ஸ்ன்னு யூகேல நடந்த ட்ரையல்ஸ்ல வந்து அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அவ்வளவு வந்து பயன்படுத்தாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்தியா இதுல வந்து அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம், பல ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கொடுக்கலான்னு ஒரு இது முன்னாடியே கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மருந்தும் வந்து நன்றாக சோதிக்கப்பட்ட பிறகு கொண்டுறது நல்லது. இதை தவிர வந்து இன்னும் சில மருந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் பொதுவாக யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு டாசிலிசுமாப் அப்படின்னு ஒரு மருந்து, டாசிலிசுமாப்ங்கிறது அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். அதை வந்து இப்போ சில இதுல டாக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஏதாவது டாக்டர் வந்து இந்த மருந்து வந்து ஒருவேளை என் பேஷண்ட்டை குணப்படுத்தும்னு அதுதானே ஒரு ஆதாரத்தோடு இருந்தாங்கன்னா அதை அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனில் இந்த டாசிலிசுமாப் செய்கிறாங்க.
அதுல வந்து எஃபெக்டும் வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பேப்பர்ல கூட வந்தது, ஒரு ஒருத்தர் என்ன ஜோயல் பிண்டோ அப்படிங்கிறவர், ஜோயல் பிண்டோங்கிற அப்பா வந்து சென்னை, ஜோயல் பிண்டோங்கிற அப்பா வந்து உடம்பு முடியாம போயிட்டு கோவிட்னால பாதிக்கப்படுறாரு. இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த டாஸ்லிஸ் கொடுத்தா வந்து நல்லதுங்கிறாங்க. ஆனா அது ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு இதோட விலை வந்து 100,000 மேல போகுது. 110,000 என்னமோ இங்க சென்னையில விற்கிறாங்க, ஆனா ஹைதராபாத் வந்து 95,000 விற்கிறாங்க. அப்போ அவரு சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு மோட்டார் சைக்கிள்லயே நைட்டு போய் அந்த மருந்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்து அவங்க அப்பா வந்து குணமடைஞ்சு வெளியில வந்துடுறாரு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து ஒரு 10,00,000 வருது. அந்த 10,00,000 வந்து இன்சூரன்ஸ் 4,50,000 எடுத்துடுறாங்க, பாக்கி 6,50,000 வந்து இவங்க கையில இருந்தா கொடுக்குறாங்க. இதுல வந்து அந்த 6,00,000 பெரும்பகுதி இந்த டூஸ்லிஸ் சமர்ப்பிக்கிற மருந்துக்கு செலவாகுது. அப்போ இந்த மாதிரி மருந்துகள் வரும்போது சிலது நல்லதா இருக்கும், பட் அதோட விலையை வந்து கட்டுப்படுத்துவது என்பது அவசியம். அத விலையை வந்து கட்டுப்படுத்தி அதை எப்படி வந்து எல்லாரும் மக்களுக்கு விநியோகம் பண்ணி கிடைக்க வைப்பது என்பது ஒரு முக்கியமான இதை நம்ம கருத்தில் வச்சுக்கணும். தேங்க்யூ ப்ரொஃபசர் கிருஷ்ணாமி. இப்போ வந்து டாக்டர் சந்தியா அவங்கள்ட்ட வந்து ஒரு கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து மைல்டு டிசீஸ் தான் வருது, சில பேருக்கே வந்து அது டிசீஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆகுது, பட் ஏஜ் ஆல்மோஸ்ட் சேம், அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மாதிரி லெட்ஸ் சே பிபி இந்த மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் திங். பட் அப்படி இருந்துமே கூட வந்து டிசீஸ்னுடைய ப்ராக்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஏன் இப்படி வருது? அதுக்கு உண்மையா ஆன்சர் சொல்லணும்னா நம்மளுக்கு இது மட்டும் ஆன்சர் தெரியாது, சரியா? ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிடலாம். சில ரீசன்ஸ் ஆனால் இருக்க முடியும். நம்ம இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நம்மளுக்கு எவ்வளவு வைரல் லோட்னு முன்னாடியே சொன்னாரு, எவ்வளவு நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அது மேல டிபெண்ட் ஆகும். ஒரு 2 வைரஸ் நம்ம செல்லுக்குள்ள போச்சா, 100 வைரஸ் போச்சா, 100 வைரஸ் போச்சுன்னா அது நிறைய செல்ல போய் நிறைய க்ரோ ஆகும் இல்லையா? அப்ப வந்து நம்ம சேம் ஏஜா இருந்து டயபிட்டிஸ் இல்ல பிபி இல்ல ஆனா கூட நம்மள ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் நீங்களே பார்த்திருப்பேன், ஒரு ஜலதோஷம் வந்ததுன்னா ஒரு ஃபேமிலியிலயே ஒரே ஏஜ் குரூப்ல இருந்தா ஒருத்தாளுக்கு ரொம்ப மோசமா வரும், ஒருத்தாருக்கு மைல்டா இருக்கும், ஒருத்தாளுக்கு வந்ததுன்னா 2 இருமின்ண்டே இருப்பா, சில பேர் இப்படி பார்க்க மாட்டான். அதுக்கும் நம்மளுக்கு ரீசன் தெரியாது. அது நம்மளோட இயற்கையான நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம எப்படி ஒரு டிசீஸ ஃபைட் ஆஃப் பண்றோம் அது மேல டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இன்னும் இல்லை, நிஜமாவே வேணும். பட் அதர் திங்ஸும் இருக்கலாம். அந்த ஹியூமன் கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஜலதோஷம். அது ஒரு சம் ஜலதோஷம் வந்து ஹியூமன் கொரோனா வைரஸ் வந்து இந்த சார்ஸ் இல்லை, இந்த நாவல் கொரோனா வைரஸ் இப்படி கொஞ்சம் ரிசர்ச் காமிக்கிறது, யாருக்கு அந்த ஹியூமன் கொரோனா வைரஸால கோல்டு வந்திருக்கோ அவளுக்கு வந்து ஆல்ரெடி ரத்தத்தில் ஆன்டிபாடி இருக்கு நம்ம சார்ஸ் நாவல் கரோனா வைரஸ்க்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் ஃபைட் பண்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஹியூமன் கரோனா வைரஸ் கோல் வந்து நம்மளுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ஆன்டிபாடி இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுதான் நம்மளோட அவுட்கமும் பெட்டரா இருக்க முடியுமோ இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்க முடியும். ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்டா. நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவர் ஐம் ஜஸ்ட் ஆடிங் டு கிருஷ்ணசாமி ஆன்சர். ஒரு மருந்து ரொம்ப நல்ல ட்ரையல் பண்ணினா யூகேல, நிறைய மனுஷா வச்சுட்டு ரொம்பவே நல்ல ட்ரையல், பெஸ்ட் ட்ரையல் இது மட்டும். இது வந்து சைட்டோகைன் ஸ்டார்ம்னு சொல்றாள், நீங்க கேட்டிருப்பேன் டெஃபினட்டா, டிவி ரேடியோ வாட்ஸ்அப் எல்லா இடத்துலயும் சைட்டோகைன் ஸ்டார்ம் வந்தாச்சு. அதுதான் ரொம்ப சிவியர், அண்ட் அது வந்த அப்புறம் தான் யூஸ்வலி மனுஷா வந்து இறந்து போயிடுவான். அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் த க்ளோசர் டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ரொம்ப சீப் மெடிசன் டெக்ஸாமெத்தசோன், ஒரு மாதிரி ஸ்டெராய்டு, ப்ளீஸ் நீங்க கடையில வாங்கி சாப்பிடாதேங்கோ, அது டோட்டலி நாட் நெசசரி, டாக்டர் அட்வைஸ் எல்லாம் தான் சாப்பிடலாம், பட் அது வந்து நிஜமாவே ஹெல்ப் பண்றது, லைஃப் சேவ் பண்றது. அண்ட் அது சீப் மெடிசின், ரொம்ப வருஷமா இருக்கு, அது ரொம்ப வருஷமா யூஸ்லயும் இருக்கு. சென்னையில எல்லாம் அந்த டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டீராய்டு டெக்ஸாமெத்தசோன் இல்ல வேற ஏதோ ஸ்டீராய்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த ஒரு உபாயம் இருக்கு கொஞ்சம் லைஃபை சேவ் பண்றதுக்கு. அந்த எக்ஸ்பென்சிவ் மெடிசன் எல்லாம் அவர் சொன்னதும் இருக்கு, அது எவ்வளவு லைஃபை சேவ் பண்ணும் சொல்ல முடியாது இன்னும்,
பட் இந்த மெடிசன் லைஃபை சேவ் பண்ண முடியும் ஃபார் சீரியஸ் பீப்புள். மைல்ட் ஆர் மாடரேட் டிசீஸ்க்கு அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ரோல் இல்லை. பட் யூஸ்வலி மைல்ட் அண்ட் மாடரேட் டிசீஸ் ரிகவர் ஆயிடுவான், அண்ட் கொஞ்சம் சீக்குவலே ப்ராப்ளம் இருந்தா கூட ரிகவர் ஆயிடுவான். பட் தீஸ் ஆர் தி இஷ்யூ. ஓகே, அந்த மாஸ்க் பத்தி அந்த தட்சமத்தோசம்ங்கிறது முக்கியமானது, நான் அதை பத்தி சொல்லாம விட்டுட்டேன். தேங்க்யூ. ஓ, அந்த மாஸ்க் பத்தி ஏதோ ஒரு க்வெஸ்சன் வந்தது இல்லையா, வந்து நம்ம மிடில் கிளாஸோ பிலோ மிடில் கிளாஸ். நான் ஒன்று சொல்கிறேன், ரிசர்ச்சும் காமிக்கிறது, இந்த டிஆர்எஃப்ஆரில் அர்னப்னு ஒருத்தர் ஆக்சுவலி மாஸ்க் எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கார், அண்ட் பாக்கி இடத்துலையும் ரிசர்ச் ஆயிருக்கு. நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரி சுன்னியை இப்படி கட்டின்றா கூட ஒர்க் ஆகும், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி ரொம்ப கரெக்டாக பின்னாடி கட்டிக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து நாடா வச்சுன்னு கட்டின் பின்னாடி கட்டின்டா கூட ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த ஐஎஸ்ஆர்சியோட யூடியூப் சேனல் போங்கோ, அங்கே ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ஆற்றுல மாஸ்க் பண்ணலாம், நாலு விதமாக காமிச்சிருக்கோம். ஆற்றுல வெறும் நம்மளை இருக்கிற துணி ஹேண்ட் கச்சிஃபால் நம்மளால் மாஸ்க் பண்ண முடியும். இந்த மாதிரி துணி ஹேண்ட் கச்சிஃப் யாருக்கிட்டையும் உண்டு. ஒரு பழைய சூடிதாரை எடுத்துக்கோங்களேன், ஒரு பழைய பனியன் துணி எடுத்துக்கோங்களேன், வாட்டை விழுந்த டிஷர்ட். எங்களுக்கே என்னோட வீட்டில் வாட்டை விழுந்த டிஷர்ட்டால் தான் நான் பண்ணினேன் என்னோட வீட்டோட மாஸ்கை. ஸோ ஐ டோன்ட் திங்க் இதுனால நம்ம வந்து கடையில் வாங்கி இப்படி இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. நம்ம ஆற்றுல மாஸ்க் பண்ண முடியும். ப்ளீஸ், வீடியோஸும் இருக்குது இன்சைக் ஆஃப் யூடியூப் சேனலில் போய் ப்ளீஸ் பாருங்கோ. அண்ட் உங்களுக்கு உங்கள் எக்கனாமிக் யாராலையும் பண்ண முடியும். ஒரு கொஞ்சம் ஒரு பழைய துணி தான் வேணும், அது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடிக்கு இருக்கும். சரியா? தேங்க் யூ. இப்போ டாக்டர் ராமானுஜம் அவரை கூப்பிடுறேன். முன்னாடி பேச ஒரு விஷயம் தான், ஐ ஆல்சோ வாண்ட் யூ டு கமெண்ட், உங்களோட கமெண்ட்டும் வேணும். ஒரு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இரண்டாவது அலை இன்னைக்கு வந்து திரும்பி அகைன் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது வருமா வராதா எப்போ வரும், வாட் இஸ் இட்? ரெண்டாவது கேள்வி வந்து இப்போ அகைன் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக பரவலாக பல இடங்களில் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் வந்து பயங்கர அலாமிங்காக இருக்கு, கதிகலங்க வைக்குது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பிப்ரவரி 2021 20 கோடி பேர் இந்தியாவில் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க, டெய்லி கேசஸ் வந்து 2 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது இது இதை பற்றி வாட் யூ திங்க், என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கொஞ்சம் லவுடராக சொன்னது இப்போ பெட்டரா? ஆ, பெட்டர். ஓகே. ஸோ ஒன் திங், ஒரு விதத்தில் எவ்வளவு பிப்ரவரி 2021 எத்தனை இன்ஃபெக்ஷன் இருக்கும், எத்தனை கேஸ் இருக்கணும் அப்படின்னு தெரியணும்னா, யாராவது ஒரு நல்ல ஜோதிடரா பார்த்து அவர் கொஞ்சம் நல்ல தட்சிணை எல்லாம் கொடுத்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார். அப்படி நம்ம வச்சுக்கலாம். உண்மையில் அதுதான், இது வந்து யாருக்குமே அவ்வளவு தெளிவாக தெரியாது, யாராவது சொன்னாலும் நம்ம அப்படியே நம்பக்கூடாது. இது எல்லாமே இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வருது? இப்போ நாளை காலையில் சூரியன் உதிக்கும், அவர் வந்து எஸ்கே சொன்னார் அடுத்த அலை எப்போ வரும் அப்படின்னு, பீச்சில் நிற்கும் போது அடுத்த அலை எப்போ வரும்னு கேல்குலேட் பண்ணுறது. நான் பசங்களை பள்ளிக்கூட பசங்களை கூட்டு போய் இந்த கால்குலேஷன் பண்ணுவேன். அதாவது என்னன்னு சொன்னால், திட்டவட்டமாக அடுத்த அலை எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் 1 hour நின்னா கூட போதும், மீன் டைம் பிட்வீன் வேவ்ஸ் கால்குலேட் பண்ணலாம், ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணலாம். வித் அ குட் ப்ராபபிலிட்டி யூ கேன் ஆக்சுவலி ப்ரிடிக்ட் அடுத்த அலை எப்போ வரும். ஆனால் எந்த தைரியத்தில் அடுத்த அலை எப்போ வரும்னு சொல்கிறோம்? எதுவுமே சைக்ளிக் மோஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாளை காலையில் சூரியன் உதிக்குன்னு எந்த தைரியத்தில் சொல்கிறோம்? ஏன்னா இட்ஸ் அ சைக்ளிக் மோஷன், ஒரு வட்டத்தில் சுற்றுவது என்பது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கால்குலேஷன் தான். அதுக்கப்புறம் கிரகணம் எப்போ வரும் ரொம்ப துல்லியமாக பார்த்து சொல்கிறோம்ல, அதனால் ஸ்டேபிள் மோஷன் எது இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணுறது சுலபம். ஸ்டேபிள் மோஷன் இல்லைன்னு சொன்னால் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். இதுதான் அறிவியல், கணித அறிவியலுடைய அடிப்படை. அலைகள் அடிக்கும் பொழுது அலைகளை பொறுத்த வரைக்கும் எந்த அலைகள்லையும் ஓரளவு ஸ்டெபிலிட்டி இருக்கும் பட்சத்தில், புயல் அடிக்காத நாளில், சாதாரண நாட்களில் கொஞ்சம் தைரியமாக அதுலேயும் ப்ராபிலிட்டி இருக்குது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃபெக்ஷன் அலை சொல்கிறோம் பாருங்க, இந்த அலையில் இருக்கக்கூடிய அதோட ரெகுலாரிட்டி தெரியணும்னு சொன்னால், நீங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களில் அதே ஃபெனோமினன் திரும்ப திரும்ப வந்தால்தான்
நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதல் அலை இருக்கும் பொழுது அடுத்த அலை வருமா என்று சொல்வதே ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி வரும் என்று தெரிந்தாலும் எப்போ வருவது என்று சொல்வது இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. நிச்சயமா இன் பிரின்சிபிள் மேத்தமேட்டிக்கலாக இம்பாசிபிள்னு ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் மிக மிக கடினம் என்று சொல்லலாம். ஸோ இப்படி தான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த ரிப்போர்ட் பற்றி சொல்லுது, இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி, ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி வருதுன்னு வச்சு பாருங்கள். ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலுடைய அடிப்படையில் வருது. இப்போ நான் வந்து ஒரு பந்தை தூக்கி போடுறேன், அது எங்கே விழும் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் இருக்குது, நியூட்டன்ஸ் லாஸ் எனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன்னா எனக்கு அதோட ஃபிசிக்ஸ் தெரியும், அந்த அடிப்படையில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இனிஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்குது, இந்த ஆங்கிளில் அது போட்டேன்னா அது அதோட பேரபோலா இங்கே விழும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே போல தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் கர்வ்ஸ், இந்த கிராஃப்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச டேட்டா பயன்படுத்தி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த சர்வதேச அளவில் பல இடங்களில், நம்ம மாவட்ட அளவில் பல அளவுகளில் நமக்கு தெரிந்த தகவல்களை வைத்து கொண்டு இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணுறோம். அதிலிருந்து வரக்கூடியதை வைத்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறோம். இந்த இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே தெரிந்த வைரஸ்களை பற்றி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணும்போது நமக்கு பல விஷயங்களை தெரிஞ்சதை பயன்படுத்துகிறோம். இது புதுசு, நமக்கு பல விஷயங்கள் தெரியாது. அதனால் எக்ஸ்ட்ராபுலேஷன் செய்யும் பொழுது எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறோங்கிறதுல எல்லார் நமக்கு தேவையான பேரமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுமா என்று பார்ப்பது ரொம்ப சிக்கல். அது மட்டுமல்ல, இந்திய அளவில் சொல்லும் பொழுது இதையும் நான் மறுபடியும் ஜோதிடம்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்திய அளவில் அக்ரிகேட்டாக ஒரு யாராவது தகவல் சொன்னாங்கன்னா அதில் பிரச்சனை என்ன, இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு, ஜியாகிரபிக்கலாக எத்தனையோ, இப்போது வெள்ளம் வந்துட்டுருக்கு பல இடங்களில், பிரம்மபுத்திராவில் வெள்ளம்னு அவங்க அல்லல் பட்டுருக்காங்க, இன்னொரு பகுதியில் தண்ணிக்கு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பலவிதமான இயற்கை சூழலை கொண்டது, ஏற்கனவே உணவு பற்றி கிருஷ்ணசாமி சொன்னார், உணவு பலவிதமான உணவுகளை கொண்டது, எல்லா விதத்துலையும் வித்தியாசமானது. நீங்கள் ஒரே ஒரு நம்பரை வச்சுட்டு இந்தியா முழுவதற்குமான ப்ரெடிக்ஷன்ஸ் யாராவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ப முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட, இப்போ நான் இதுவரைக்கும் நான் பார்த்த டேட்டா படி திருவான்மையூரில் பிப்ரவரியில் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா எனக்கு அதில் கொஞ்சம் அதிக நம்பிக்கை இருக்கும். ஏன்னா லோக்கலைஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் லைக்லி டு பி மச் பெட்டர் தேன் குளோபலைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். பட் லோக்கலைஸ் ப்ரெடிக்ஷன்ஸுக்கும் நமக்கு அவ்வளோ டீட்டெயில் டேட்டா இருக்கான்னா நம்மகிட்ட டேட்டா இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ ஒன்று, ஒரு பக்கம் நமக்கு இந்த வைரஸுடைய மூவ்மெண்ட் பற்றி தெரியாது, ரெண்டாவது நமக்கு தேவையான துல்லியமான தகவல் கிடையாது. இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டம். எந்த அடிப்படையில், ஆனால் அதுக்காக இவங்க முட்டாள்தனமாக சொல்கிறாங்களா, முட்டாள்தனமாக சொல்லலை, எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணும்பொழுது இது கேசஸ் இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி. இது இந்த டிஸ்டிங்ஷன் தெரியறது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து சென்னையில் தினசரி பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து சொல்கிறாங்க இத்தனை கேசஸ், இவ்வளவு டெஸ்ட் பண்ணதில் நமக்கு கிடைச்ச கேசஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி டெஸ்டட் பாசிட்டிவ் அந்த எண்ணிக்கை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இத்தனை பேர் இறந்து போனாங்க, இறப்பு விகிதம்னு சொல்லும்போது அந்த நம்பரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் போடுறாங்களா? போடல, ஏன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா அத்தனை பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க. நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் பேசும்பொழுது எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ பெரும்பாலும் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து சீரோலாஜிக்கல் சர்வே பல இடங்களில் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பாப்புலேஷனில் ரேண்டமாக பலரை தேர்ந்தெடுத்து அவர்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து இருக்காங்களான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நேற்று கோயம்புத்தூரில் இருக்கார், அவருக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் கிடையாது, அவர் வெளியூர்லேருந்து வந்தாருங்கிற ஒரே காரணத்தினால அவரை செக் பண்ணி பார்த்தாங்க, சிம்டம் எதுவும் இல்லை, ஹீஸ் இன்ஃபெக்டட் பாசிட்டிவ், ஐ மீன் டெஸ்டட் பாசிட்டிவ் இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சந்தியா சொன்னது போல் அந்த எத்தனையோ இன்ஃபெக்டட் பர்சன்ஸில் எத்தனை பேருக்கு சிம்டம் வரும், அதில் எத்தனை பேருக்கு சீரியஸ் ஆகும், எத்தனை பேருக்கு அது எந்த விதமான ஒரு இல்னஸ் மேலடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் என்றுதான் நமக்கு தெரியாது. ஸோ எஸ்டிமேட் பண்ணும்பொழுது பாப்புலேஷனில் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கு வந்து அந்த அதற்கான எஸ்டிமேட்ஸை வைத்துக்கொண்டு, இன்றைக்கு சென்னையில் இவ்வளவு 20 மடங்கு நமக்கு தெரிந்த டெஸ்டட் பாசிட்டிவ் தவிர 10 மடங்கு இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, 5 மடங்கு இருக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க, 20 மடங்கு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடல் அடிப்படையில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க.
இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, அவர்களுடைய மாடலை பொறுத்த வரைக்கும் சரி, அவர்கள் பயன்படுத்திய பாராமீட்டர் பொறுத்த வரைக்கும் சரி. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்திய அளவில் குளோபலாக அக்ரிகேட் பண்ணி சொல்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ராக்சிமேட், எப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் கூட அடுத்த மாதத்துக்கு சொன்னாங்கன்னா நம்மளாம், 6 மாதம் கழித்து என்பது நிச்சயமாக நம்ம அதை ரொம்ப அவ்வளோ சீரியஸாக அதை பற்றி எடுத்து காலப்பட வேண்டாம். அப்படியே இருந்தாலும் அந்த பெர்சன்டேஜில் அந்த அத்தனை அத்தனை கோடிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் அப்படி 1 கோடின்னு சொன்னால் கூட 1 கோடி ரொம்ப அதிகம். ஆனால் அதுலேயும் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடியவங்க, அதில் ஆக்சுவலாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நோய் என்று வருவதற்கு என்று பார்த்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருக்கும். பட் அந்த குறைவு என்றாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் அது அதிகம். அதற்கான மருத்துவ வசதிகள் நமக்கு இருக்கிறதா, அவர்களுக்கு அந்த தேவையான மருத்துவ வசதிகளை நம்மால் உறுதிப்படுத்த முடியுமா என்பது தான் மிக முக்கியமான கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி கவலையே பட வேண்டாம் என்று ரொம்ப ஆணித்தரமாக நம்ம சொல்ல வேண்டும். தேங்க் யூ. சாரி, தட் வாஸ் டூ லாங். ஸோ தேங்க் யூ ஜாம், இது ஒரு நல்ல விஷயம். இப்போது முன்னாடி பேசின சில விஷயத்தில் சில பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் ரீஇட்ரேட் பண்ணுறேன், அதாவது திருப்பி நினைவூட்டுறேன். ஏன்னா அதை பற்றியும் சில கமெண்ட்ஸ் அங்கே இங்கே வந்திருக்கு. இப்போ மருந்து பத்தி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதுல ப்ரொஃபசர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நோய் இருக்குன்னு நம்ம பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்ச ஆட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெருமளவுக்கு ஒரு 80% வந்து மைல்டு மாடரேட்டா இருக்கு. அவங்களுக்கு மருந்துன்னு ஒண்ணும் பெருசா தேவைப்படுறது இல்லை. மேபி அவங்களுக்கு வந்து ஜுரம் இருக்கலாம், ஜுரத்துக்காக வந்து பாராசிட்டமால் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அது தவிர வந்து மருந்துன்னு ஒண்ணும் தேவையில்லை, தானாவே குணமாயிடுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும்போது தான் நமக்கு மருந்து தேவைப்படுது. அந்த காம்ப்ளிகேஷன் ஆகும்போது அந்த காம்ப்ளிகேஷனுக்கு தான் மருந்து கொடுக்குறோமே தவிர வைரஸை நேராக அட்டாக் பண்ணுறான மருந்து வந்து ரொம்ப குறைவு, வெரி லிட்டில். இப்போது சைட்டோகின் ஸ்ட்ராம் அல்லது வேறு மாதிரி செப்சிஸ் ஏற்பட்டா, இந்த மாதிரி ஏற்பட்டா பண்ணதுக்கு வந்து மருந்துகள் நிறைய ஏற்கனவே இருக்கிற மருந்துகளை இதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்கால் எல்லாமே இருக்குது. அது மாதிரி கேள்வி என்னென்னா, வைரஸையே நம்ம தடுக்கிற மாதிரியான மருந்துகள் ஏதாவது பண்ண முடியுமா? ஆன்டி வைரல் அப்படிங்கிறதுல தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெம்டெசிவிர், ஃபைவ்பிரிவார், இதெல்லாம் வந்து அதுக்குள்ள வர மருந்து. அந்த மருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் லெவல்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து சக்சஸ் ஆனா இது வந்து கோவிடுக்கு மட்டும்தான் இருக்காது, ஒரு கிளாஸ் ஆஃப் வைரஸ்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொன்ன மாதிரி திரும்பி திரும்பி அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டே வந்தார் இல்லையா, இந்த வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு கவர் இருக்கு இல்லையா, என்வலப் இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரியான வைரஸ்க்கு எல்லாமே இது வந்து பொருந்துற மாதிரி இருக்கும் பெரும்பாலும். அதான் வந்து ரிசர்ச் நடத்திட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரெம்டெசிவிர்லாம் வந்து ஆக்சுவலா கொரோனாக்காக வந்தது இல்லை, வேற ஒரு நோய்க்காக உருவாக்குனது, இதுக்கு ஒர்க் ஆகுமான்னு ட்ரை பண்றாங்க, ரைட்? ஓகே, இது வந்து அதை பத்தியான தகவல்கள். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மருந்தையும் நீங்க முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராமலாம் தடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து யாராவது போய் நான் வந்து இந்த மருந்தை முன்னாடியே நான் வாங்கி சாப்பிட்டு நான் வந்து அப்படியே இருக்கேன்னு சொன்னா அப்படிலாம் தடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான எந்த மருந்தும் வந்து முன்னாடி சாப்பிட முடியாது. தடுக்கணும்னா ஒன்னே ஒன்று தான், வேக்சின், அது வந்தப்புறம். ஸோ அதனால வந்து இதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு 2 கேள்வி இருக்கு ப்ரொஃபசர் கிருஷ்ணசாமிகிட்ட கேட்குற, அதோட சேர்த்தே அவர் அதை கமெண்டையும் சொல்லலாம். ஸோ அவருக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாங்கள் வந்து வீட்லயே தான் இருக்கோம், வெளியிலயே போல, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொரோனா வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து, சப்போஸ் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா வந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாமா சேர்ந்து என்ன பண்ணுது? ஐ திங்க் பெரும்பாலான சமயங்களில் வந்து சுச்சுவேஷன் அந்த பேஷண்ட்க்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா வீட்லேயே பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது? இது ரெண்டும் கனெக்ஷன், உங்களோட கமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் பேசலாம். முதல்ல அந்த மருந்தை பற்றி சொல்லும்போது, ஏதாவது நான் சொன்ன மருந்து வந்து அந்த உள்ள போகும்போது தடுக்குவதற்கான மருந்து எதுவும் இல்லைன்னு, ஆனால் அதை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வைரஸ் உள்ள ACE2 ரிசெப்டர்ல போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அந்த செல் உள்ள போவதற்கு முக்கியமான இது என்னன்னா, அதுல ஒரு கிளீவேஜ், அதாவது அதை இந்த புரோட்டீன் எஸ் புரோட்டீன்கிறது வந்து அது 2 துண்டாக வெட்டப்படுகிறது. அந்த வெட்டுவது வந்து ஒரு புரோட்டியேஸ், அதாவது புரதத்தை வெட்டக்கூடிய ஒரு புரதம். அப்போ அந்த மாதிரி புரதம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற செல்கள்லயே இருக்கு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான் அதுலேருந்து வர ஒரு புரோட்டியேஸ் தான் வந்து அந்த TMPRSS2 ஒரு புரோட்டியேஸ் இல்லை கெத்தப்சின் வேற அந்த மாதிரி விதமானது வந்து அந்த வைரஸை அந்த புரோட்டீனை புரதத்தை வெட்டுவதனால் அந்த வெட்டுவதனால்தான் அது உள்ளே போவதற்கு முக்கியமான பங்கு இருக்கு.
ஏன் வந்து SARS 1 விட SARS 2 இந்த கோவிட் 2 வந்து வேகமா பரவுதுன்னா அது ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த ஃபியூரின் கிளீவேஜ் சைட்டுங்கிறது இதுக்கு இதுக்கு உரிய SARS கோவி 1 இல்லாம கோவிட்ல இருக்கு இது இந்த இதை வெட்டுவதனால் வந்து அது மிக எளிமையாக உள்ள போவதற்கு வாய்ப்பு அதிகமாகுது அப்போ இந்த புரோட்டியேஸை வந்து தடுப்பதற்காக மருந்துகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்தியாலேயே ஐசிஜிபிங்கிற இதுலயும் பண்றாங்க பல இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்ஐவிக்கும் இப்படிதான் பண்ணாங்க இந்த ஹெச்ஐவியை வந்து வெட்டுவத அது ஹெச்ஐவி வேற புரோட்டியேஸ் ஆனா அதுலயும் வந்து இந்த புரோட்டியேஸை வந்து தடுப்பதற்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதான் அந்த கேள்விக்கு சொல்ல வேண்டியது ரெண்டாவது கேள்வி வந்து நமக்கு தனியா இருந்த நான் இப்ப வீட்டுல இருக்கேன் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ WHO-லயும் சொல்லியிருக்காங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணி கைட்லைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதாவது அசிம்டமேட்டிக் எதுவுமே ஒரு சிம்டம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு ஜுரம் இல்லை எனக்கு சளி இல்லை எனக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க கூட இந்த வைரஸை பரப்ப முடியும் அசிம்டமேட்டிக்ஸ் கேன் ஸ்ப்ரெட் வைரஸ்ங்கிறது முன்னாடியே நம்ம வந்து பரவலா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இதை WHO ஒரு கைட்லைனா அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ அதனால நம்ம வந்து பல பேரோட இன்டராக்ட் பண்றோம் வீட்டுல வந்து தனியா இருந்தால ஒரு தனி மனிதனா நம்ம இருக்கிறது இல்லை அது வந்து வெளியில இருந்து வரவங்க கிட்ட பேசுறோம் இன்டராக்ட் பண்றோம் யாரான இதுல பக்கத்து வீட்டுல பேசுறோம் அல்லது வெளியில காய்கறிக்கு வந்தா போறோம் அந்த மாதிரி பல இன்டராக்ஷன்ஸ் நடக்கும்போது யார்கிட்டே இருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம மாஸ்க் போட்டிருந்தாலும் மாஸ்க்ங்கிறது வந்து 100% தடுப்பது கிடையாது மாஸ்க்ங்கிறது வந்து அந்த வைரஸ் போகக்கூடிய ப்ராபபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுது அவ்வளவுதான் நீங்க வந்து மாஸ்க் போட்டனா 100% வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு கிடையாது நீங்க திடீர்னு யார்கிட்டயும் பேசலாம் இப்ப எனக்கு சிம்டமே இல்லை நான் வந்து இதுல இன்னொரு வீட்டுக்கு போறேன் போய் பக்கத்து வீட்டுல போயிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு இதை கொடுங்கப்பான்னு கேட்கிறேன் அப்ப என் வாயிலேருந்து போற எச்சல வந்து அவரு இதுல போயிட்டு உள்ள நுழைவதற்கு மாஸ்க் போடாம வராரு பேசலாம் இல்ல மாஸ்க் போட்டு வந்தா கூட ஒருவேளை நான் கூடுதலா வந்து சத்தம் போட்டு பேசும்போது இல்ல கூடுதலா பேசும்போது போவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு இப்போ இதான் நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் சாட் பாக்ஸ்ல ஒரு டெல்லியில ஒரு குடும்பத்துல 17 பேர் ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த கொரோனா அனுபவம் பத்தி ரொம்ப அழகா அவர் கொரோனா அனுபவத்துல வெளியில வந்த குடும்பத்துல யாருக்குமே பாதிப்புனா இறந்தெல்லாம் இல்ல எல்லாருமே குணமாயிட்டாங்க அந்த குடும்பத்துல குணமானவர் வந்து அவர் வந்து அவரும் ஒரு டாக்டர் அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிருக்காரு பிளாக்ல எழுதியிருக்காரு என்னோட அனுபவம் என்ன எப்படி வந்து முத திடீர்னு பார்த்தா மாமா ஒருத்தர் அவருக்கு வந்து ஜுரம் வந்துச்சு அப்ப என்ன பண்ணும் அது எப்படி டேக்கிள் பண்ணும் அது வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு எப்படி வந்து தனிமைப்படுத்தணும் அவங்கள வந்து ரூம்ல மேல 3 மாடி கட்டடத்துல இந்த குடும்பம் முழு குடும்பமும் இருந்தாங்க அப்ப எப்படி நாங்க அதை வந்து சரி பண்ணோம்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அதை பார்க்கலாம் இந்த அவர் கொரோனா ஸ்ட்ரகிள்ஸ் blogspot.com ஒரு இது கொடுத்துருங்க இப்ப நம்ம தனிமைப்பட இப்ப எனக்கு வந்து கொரோனா கோவிட் வந்திருக்குன்னா நான் வந்து டிடெக்ட் பண்ண பிறகுதான் தெரியுது அப்போ டிடெக்ட் பண்ண பிறகு ஏன்னா தனிமைப்படுத்திக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரூம் உள்ளேயே இருக்கிறது அந்த அதுக்கு பல புரோட்டோகால்ஸ் இருக்கு மெயினா வந்து நம்ம சாப்பிட்டதோ நம்மளோட மேல இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த துணிகள்லாம் வந்து நம்ம துவைச்சு வச்சுக்கிறது சாப்பிட்டது வந்து அதே மாதிரி தட்டெல்லாம் நம்மளே பராமரித்து எடுத்து வைப்பது அந்த மாதிரிலாம் நிறைய குவாரண்டைன் புரோட்டோகால்ஸ் இருக்கு அதை முழுமையா ஃபாலோ பண்றது நல்லது அப்படி பண்ணியும் வந்து அந்த மாதிரி 17 பேருல எல்லாருக்கும் பரவிடுச்சு அவங்க எல்லா குவாரண்டைன் எல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து கூட 17 பேருக்கும் பரவிடுச்சு அதனால நீங்க முதலே எல்லாருக்கும் பரவிருக்கலாம் அது பிறகு வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு குடும்பத்தில் என்னதான் பாதுகாப்பு எடுத்தாலும் அது வந்து வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பயப்பட தேவையில்லை வந்தால் வந்து நமக்கு அறிகுறி வந்து ஜுரம் வந்து அல்லது வேற ஏதாவது அறிகுறி வந்தா அதற்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தகுந்த சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப மோசமா அந்த ஆக்சிஜன் டெப்ளீஷன் அந்த ஆக்சிஜன் இது ப்ராப்ளம் சொல்றாங்க சுவாசிப்பதில் அந்த மாதிரி போகும்போது தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் அல்லது கூடுதலா சப்போர்ட் ஆக்சிஜன் சப்போர்ட் அந்த மாதிரி போறதுக்கு ஒரு இது இருக்கும் பெரும்பாலான இதுல வந்து நம்ம மருத்துவரோட ஆலோசித்து தகுந்த எச்சரிக்கையோட நம்ம இருந்தோம்னா குணமாய்
வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ எஸ்கே, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து டாக்டர் ராமானுஜம் அவர்களை வந்து இணைய கூப்பிட்றேன், அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்கணும். ஒன்று வந்து இப்போ கொசுக்கடினால அல்லது இந்த மாதிரி பூச்சிக்கடினால கொரோனா பரவுமா, காய்கறி மூலம் கரோனா வருமா, இது ஒரு ரெண்டு கேள்வி. அடுத்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய, அது சென்னைன்னு வேணாம் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், இருக்கக்கூடிய இந்த வைரஸ் சூழலில் வந்து காலையில் வாக்கிங் போகலாமா, பார்க்கில் இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போகலாமா, இது இந்த மூணு கேள்விகள் உங்கள் முன்னாடி இருக்கு. காலையில மட்டும் இல்ல மாலையிலயும் போலாம். நான் இப்போ வழக்கமா வாக் போக வேண்டிய டைம் இங்க உட்கார்ந்து இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் லவுடர் 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 சாரி. அதாவது காலையில மட்டும் இல்ல மாலையிலயும் போலாம்னு சொன்னேன்னா, ஏன்னா எனக்கு வந்து இது ஆக்சுவல் வாக் டைம். ஸோ நிச்சயமா வெளியே போறது, வாக்கிங், ரன்னிங், உடற்பயிற்சி எல்லாம் முக்கியம்தான், செய்ய வேண்டிய ஒன்று. சென்னையில் வந்து நீங்கள் வாக்கிங் போகும்போது கொரோனா பிரச்சனை விட போலீஸ் பிரச்சனை இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல போகிறது என்பதுக்கெல்லாம் பலவிதமான தடைகள் இருக்கின்றன. கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இருக்குது, அதில் நீங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது. ஸோ அதுதான் முக்கியம். மற்றபடி பொது இடங்களில் ஓப்பன் ஏரில் போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பல இடங்களில் நெரிசல் உண்டு. நமக்கு வந்து நம்முடைய தெருக்களில் பல இடங்களில் நெரிசல் உண்டு. அந்த நெரிசல் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. நெரிசல் என்பது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஸ்ரீநகரில் போனால் தான் நெரிசல் என்பது கிடையாது. நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் சுற்றும் பொழுது நாலு பேர் கூடவே வந்துட்டு இருந்தாங்கன்னா அதுவும் நெரிசல் தான். வைரஸை பொறுத்த வரைக்கும் அது நெரிசல் தான். ஸோ அப்போது நம்முடைய எதிர்க்க வருபவர்களோ கூட வருபவர்களோ நெருங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் முகக்கவச்சம் அணிவது மிக மிக அவசியம். முகக்கவச்சம் அணிந்து பாதுகாப்பாக வெளியே போவது ரொம்ப சுலபம். நீங்கள் வாக் போகும்பொழுதோ பிரிஸ்க் வாக் போகும்பொழுதோ பயன்படுத்தினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சந்தியா அதை சொல்லிட்டாங்க, முகக்கவச்சம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு என்பது அல்ல, ஏழை மக்கள்னு சாட்டில் போட்டிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு துணியை மடித்த பின்னால் இதில் இன்னொன்று அவங்க சொல்லும்போது இன்னொன்று ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, பல மாஸ்க் வந்து நீங்கள் கடையில் வாங்குறதெல்லாம் எலாஸ்டிக் வச்சு காது மேலே நீங்கள் பொருத்துற மாதிரி இருக்குது, இழுத்து காது காரை சுற்றி பொருத்துற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் காதாவது வலிக்கும். நீங்கள் வந்து துப்பட்டா பயன்படுத்தும் பொழுதோ அல்லது நல்ல துணியை பயன்படுத்தோ இறுக்கி கட்டும் பொழுதோ பின்னால் முடிந்து கொள்ள முடியும். பின்னால் முடிந்து கொள்வது என்பது ஆக்சுவலாக மச் பெட்டர். உண்மையிலேயே அதுதான் பெட்டர். உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஏழை எளிய மக்கள்னு பார்க்க வேண்டாம். அப்போ தற்கேட்டிருக்காங்க, அப்போ N95 எதுக்காக? N95 எல்லாம் இது வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப அவசியம். நோய்வாய்ப்பட்டவர்களோடு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் தேவை, மிக தேவை. பட் எல்லாருக்கும் தேவையில்லை. பட் வாக் போகும்பொழுது முகக்கவச்சம் அணிந்து வெளியே போகலாம். நமக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு இருக்கும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை, வெளியே போகும்போது தான் ப்ராப்ளம். ஆமாம், இதில் ஒரு ஆட் பண்ணணும், N95 வித் வால்வ் இஸ் அ ப்ராப்ளம். ஏற்கனவே வந்துடுது, சந்தியாவும் அதை ஆட் பண்ணிட்டாங்க. வால்வ் இருக்கிற N95 வேண்டாம், அது சிக்கல் தான். திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது எல்லாம் வந்து காசு செலவழிக்கிற சமாச்சாரம். காசு செலவழிக்க வேண்டிய தேவையே இல்லை என்பது தான். பனியன் துணியை பயன்படுத்தி, ஆமாம், அதனால் மற்றவர்களுக்கு தருவது. இன்னொரு கேள்வி வந்தது வெளியே போ காய்கறி காய்கறியை பற்றி. காய்கறியினால அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது டிவி. சரி, காய்கறிக்கு வரேண்ணா. காய்கறியை சமைத்து உண்ணும் பொழுது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சமைத்து உண்ணும் பொழுது அதில் வைரஸ் எல்லாம் அழிந்து விடும், அதனால் ப்ராப்ளமே கிடையாது. பச்சையாக உண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் பெரும்பாலும் அதுக்காக ரொம்ப பேரனாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்குமே நீங்கள் வந்து பச்சை காய்கறியெல்லாம் வாங்கி வரும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போடும்பொழுதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் கடைசியில் சும்மா அப்படியே நறுக்கி போடுற வழக்கம் உண்டு நமக்கு. அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நீங்கள் வந்து சமையலில் போடும்பொழுது முன்னாடியே போட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து கொதிக்க விடுறது நல்லது. அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம்னா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். கொசுக்கடி இதை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நமக்கு ஏற்கனவே கொசுவை கண்டா பயம் ரொம்ப நியாயமான பயமும் கூட. ஏன்னா பலவிதமான மலேரியா, டெங்கு, சிக்கன்குன்யா இது எல்லாத்துக்கும் கொசு மூலம் பரவும்
ஒன்று. இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும், அது எந்த விதமான பூச்சிகளால் பரவுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட வைரஸ் இது கிடையாது. அதனால் கொசுவை கண்டு பயந்தே ஆகணும். டெங்கு வரப்போகுது, டெங்கியூனால நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஸோ கொசுவை கண்டு பயப்படுவது ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் கொரோனாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, தேங்க்யூ டாக்டர் ராமானுஜம். இப்போ வந்து டாக்டர் சந்தியா அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடியே நம்ம போட்ட அந்த இதுலேயே வந்த ஒரு கேள்வி, ரொம்ப எளிய முறையில் ஆர் நாட் அப்படின்னா என்ன, ஹர்ட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆர் நாட்டுக்கு ராமானுஜம் விட பின் பெட்டர். சரி, ஆர் நாட்னா ஒரு மனுஷாவுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியிலையோ யாருக்கோ நம்மளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை ஒரு பர்சனுக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஒன் ஒரு ஆள்லேருந்து எத்தனை பேருக்கு அவன் இன்ஃபெக்ட் பண்ணுறா, அதுதான் ஆர் நாட். யூஸ்வலி இப்போதைய சூழ்நிலையில் ஆர் நாட், நம்ம லாக்டவுன் எல்லாம் இல்லைனாக்கே நம்ம நார்மலாக அப்படி மூவ் ஆகிட்டு, ஆர் நாட் ஒரு மனுஷாளுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்தாலும் ஆன் அண்ட் ஆவரேஜ் ரெண்டு பேர், மேக்ஸிமம் மூணு பேருக்கு அவள் ஸ்ப்ரெட் பண்ணுவான். இதுவும் நம்மளுக்கு தெரியும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் குறைக்கிறதுக்கு. இது மட்டும் ரிசர்ச்ல என்ன தேடி காமிக்கிறதுக்குன்னா, ஒரு 80% ஆஃப் தி இன்ஃபெக்ஷன் வந்து 20% ஆஃப் த இன்ஃபெக்டட் பீப்புள் கா பண்ணுறான். என்னைக்கு முக்காவசி பேர் இன்ஃபெக்ட் பண்ணுறது இல்லை பாக்கி பேர். மேபி அவள் லாக்டவுனில் இருக்கா, மேபி அவளோட வைரல் லோட் கம்மியாக இருக்குது, மேபி அவள் பேஷண்ட் துளி வர்றது இல்லை, எனி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கலாம். அதோட ரீசன் நம்மளுக்கு இன்னும் தெரியாது. நம்ம லாக்டவுன் எதுக்கு பண்ணினா, நம்ம எல்லாரையும் உள்ளே அடைச்சி வச்சுருந்தா உள்ள இருந்தானக்கே அந்த கான்டாக்ட் குறையும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஆர் நாட்டை கம்மி பண்ணுறோம் லாக்டவுன் பண்ணி. பட் ஆர் நாட் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹவு ஒரு பர்சன்லேருந்து எத்தனை இன்னும் பீப்புளுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. இந்த செகண்ட் க்வெஸ்சன் நீங்கள் கேட்டது ஹர்ட் இம்யூனிட்டி. ஹர்ட் இம்யூனிட்டினாக்கே ஹர்ட் இம்யூனிட்டி ரெண்டு விஷயம் ரெண்டு விதத்தில் வர முடியும். ஃபர்ஸ்ட் அது எப்படி வர முடியும்னு சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு புரியும் அது என்னதுன்னு. நம்மளுக்கு வேக்சின் கிடைச்சா, நம்ம எப்படி போலியோ வேக்சினை, போலியோவை நம்ம ஸ்மால் பாக்ஸ் இன்னுமே பெட்டர், எவ்வளவோ இப்போல்லாம் குழந்தைகள் பிறந்தா அவளுக்கு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் எல்லாம் கொடுக்கறதே இல்லை, அழிஞ்சு போயாச்சு, ஏதோ ஏதோ ஒரு லேப்ல எங்கேயோ ஒரு வயல் மிச்சம் அவ்வளோதான். ஸோ எவ்ரி பர்சன் இன் த வேர்ல்ட் அட் சம் பாயிண்ட்க்கு வேக்சின் கொடுத்துட்டா, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஓர் நம்ம போலியோவில் எல்லாருக்கும் போலியோ வேக்சின் கொடுத்ததுனால போலியோ வந்தால் கூட நம்மளுக்கு இந்த டிசீஸ் வராது. எனக்கே நம்மளுக்கு அந்த வேக்சின் இருக்கு, வேக்சின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபுல் ஹர்ட் தட் இஸ் நம்ம இருக்கிற மனுஷா எல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கு போலியோ கிட்ட. இந்த செகண்ட் வே எப்படி ஆக முடியும், நம்மளுக்கு அந்த நேச்சுரல் டிசீஸ் வந்து நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஆன்டிபாடி எல்லாம் நம்ம பாடியில் வை, நம்மளால் வந்து அந்த திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் மைல்டராக வரும் இல்லாட்டா வரவே வராது, இன்னும் அப்படியும் இருக்க முடியும். இந்த ஆர் நாட் கால்குலேஷன் வச்சுட்டு தான் எவ்வளவு பேருக்கு டிசீஸ் வந்தால், கொரோனா வைரஸோ எனி டிசீஸ் வந்தால் நம்ம சொல்ல முடியும் தட் செயின் பிரேக் த செயின் பண்ணிடலாம் இல்லையா. நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் வந்த உடனே எல்லாரும் அந்த மேட்ச் பாக்ஸ் லைட் பண்ணி அந்த லைட் புழற மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் வீடியோஸ் பார்த்தோம், வாட்ஸ்ஆப்ல வந்தது, ட்விட்டர்ல வந்தது, நியூஸ்ல வந்தது. ஸோ அந்த கால்குலேஷன் 60-70% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த இதர் டிசீஸ் வந்து ரிகவர் பண்ணாலோ வேக்சினாலேயோ ரிகவர் பண்ணாலோ அப்போ வந்து நம்ம கம்யூனிட்டியில் அப்படி ஸ்ப்ரெட் ஆனால் கூட மோஸ்ட்லி யாருக்கும் வராது. ஸோ அதுதான் ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். தட் இஸ் வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் டு பி ரெசிஸ்டன்ட் டு தட் டிசீஸ், ஸோ தட் அந்த பூரா பாப்புலேஷனும் ப்ரொடெக்ட் ஆகும்.
நம்ம இந்த கொரோனா வைரஸ்ல நம்மளுக்கு என்ன இது மட்டும் என்ன தோறதுன்னா அந்த நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ரிகவரி வந்து ஆகி ஆன்டிபாடி ஆகி அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த கண்டே இது ரொம்ப மேக்சிமம் இடத்துல எப்படி நிறைய கொரோனா வைரஸ் டிசீஸ் வந்துதோ, கோவிட் 19 வந்துதோ, நியூயார்க் சிட்டி வச்சுக்கோ, ஸ்பெயின் வச்சுக்கோ, அவளோட ரத்தத்துல எத்தனை பேருக்கு பிளட்ல ஆன்டிபாடி இருக்குன்னு பார்த்தானாக்க மேக்சிமம் 20%. 20% எங்க, 60-70% எங்க, அது கம்பேரிசனே இல்லை. அதனால நம்ம எப்போ நம்ம மாஸ்கோ ஹேண்ட் வாஷிங்கோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்தாலும் ஒரு வேக்சின் வர முட்டும். அந்த வேக்சினும் எவ்வளோ நன்னா வேலை செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி அந்த கரெக்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி safe vaccine, efficacious vaccine, அது ஒர்க் பண்ணணும். சும்மா ஊசி குட்டி ஒர்க் பண்ணலன்னா அப்புறம் என்ன ப்ரயோஜனம்? ரேட்டா ஒரு 10% தான் ஒர்க் பண்றது, 90% ஒர்க் பண்ணலன்னா அது என்ன ப்ரயோஜனம்? ஒரு ப்ரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். அதனால இந்த நியர் ஃபியூச்சர்ல மாஸ்க் இல்லாம ப்ளீஸ் வெளியில போகாதீங்க. குட் குட் பாயிண்ட். இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட திரும்பி வரேன். அவர் இந்த கமெண்டோட சேர்த்து இந்த கேள்வி கேட்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரிவலஸ் கேள்வி. இதுக்கப்புறம் ஒரு கடைசி கேள்வி இருக்கு. இது இந்த கடைசி கேள்வி வந்து நான் எல்லாருக்கும் ஓபன் பண்ண போறேன். பட் இது வந்து ஒரு சின்ன ஃப்ரிவலஸ் கேள்வி. ஃப்ரிவலஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வேடிக்கையான கேள்வி. அகைன் நம்முடைய இதுல வந்திருக்கிறது தான், அந்த கோயம்புத்தூர்ல மைசூர் பாக சாப்பிட்டு கொரோனால இருந்து குணமாகலாம்னு சொல்லிருக்காங்களே, அது ஏன் தடை பண்ணாங்க? பிசாப் சாப்பிட்டு குணமாயிருக்கலாமே. அந்த கேள்விக்கு மைசூர் பாக் சாப்பிட முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது ஹர்ட் இம்யூனிட்டில ஒரு முக்கியமா என்ன பாக்குன்னா, நம்ம எதுக்காக அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி பத்தி எல்லாரும் பேசுறாங்க, பொதுவாக வந்து நோய் வரும்போது இந்த வேக்சின் இருந்ததுன்னா, நம்ம வேக்சினை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ இம்யூனோ காம்ப்ரமைஸ் பீப்புள் இருக்காங்க, கேன்சர் பேஷன்ஸ் இருக்காங்க, சம் பீப்புளுக்கு வேக்சின் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேக்சின் கொடுக்க முடியாத ஒரு பாப்புலேஷன் வந்து அவங்களுக்கு வேக்சின் கொடுக்காட்டாலும் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது முக்கியம். இப்போ நான் நல்லா குண்டுகட்டையா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஹேர்ட் இம்யூனிட்டினால எனக்கு ஒன்றும் இது கிடையாது. பட் ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது மெயினா முக்கியம் வந்து வேக்சின் கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு சமூகமா பாதுகாப்பதற்கு அந்த ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது ரெண்டாவது இந்த மைசூர் பாக் வந்தா, நீங்க மைசூர் பாக் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கடை, பிரபலமான கடை, அவங்க வந்து 16 ஹெர்பு போட்டு மூலிகையை போட்டு ஒரு மைசூர் பாக் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு போட்டு அது விளம்பரம் பிரபலமா பண்ணி பேப்பர்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி மைசூர் பாக்கை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு கொரோனா எல்லாம் போயிடும், எல்லாம் சரியாயிரும். அதை நல்ல விஷயமா அந்த கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அவங்க போய் கடையை விசிட் பண்ணி அவங்க கடையை வந்து அதை தவறான விளம்பரம் பண்றீங்கன்னு சொல்லி கடையை மூடி அந்த உரிமையை எடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன கம்பெனினால, சின்னனா ஓரளவு சின்னதுனால உடனே பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லா அந்த ஆயுர்வேதிக் இது யுனானி சித்தா அந்த ஹோமியோபதி இந்த மாற்று மருந்துங்கிறாங்க இல்லையா, மாற்று வேற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வச்சு தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தேவையில்லாத இது பண்றாங்க. எந்த மூலிகை சாப்பிட்டாலும் சரியாயிருங்கிற மாதிரி ஒரு கொண்டுறாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல வந்து ஆனால் அப்படி கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அது என்னன்னா, நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மூலிகை மருந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் வெவ்வேறு இது இருந்தாலும் அதுல வந்து நம்ம மருந்து வேண்டான்னு சொல்ல, நிறைய பேர் கேள்வி வந்திருக்கல, நம்ம மருந்து வேண்டான்னு சொல்லலை, அலோபதி எல்லாம் அதை பண்ணல. நம்ம எந்த மருந்தாலும் ஹைட்ராக்சிக்ளோரின் இருந்தாலும் சரி, அதாவது ரெம்டெசிவிரா இருந்தாலும் சரி, எந்த மருந்தா இருந்தாலும் சரி, அலோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், உனானி சித்தா ஹோமியோபதியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை தரமாக அந்த கிளினிக்கல் ட்ரையல்ல பண்ணி மனிதர்களுக்கு அது வந்து பயன்படும், அந்த வைரஸை வந்து நீக்கும், இது வந்து வைரஸ்ல இருந்து பாதுகாக்கும், அல்லது வைரஸ் வந்து ரொம்ப பிரச்சனையா போகும்போது அதுக்கு உதவும், அந்த மாதிரி கிளியர் கட்டா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல காட்டி எல்லாம் சேஃபா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் அதை எடுத்து பண்ண முடியும். சும்மா ஒரு யூகிப்புல எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, அல்லது இதுல எழுதியிருக்கு, புராணத்துல இருக்கு, சரித்துல இருக்குன்னு சொல்லி பண்றதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆனா துரதிருஷ்டமா வந்து நம்ம இதுல ஜூலை 2018 மினிஸ்ட்ரி, அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிங்கிறது என்ன பண்ணிருக்காங்கன்னா,
அவங்க ஜூலை 2018 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஏதாவது ஆயுர்வேதா சித்தா யுனானி மருந்துகளுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரிஜினல் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்னு 1945 ஆங்கிலேய டயத்தில் போட்ட ரூல், அந்த ஆக்ட் தான் இன்னும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டில் வந்து ரூல் 158B வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிளினிக்கல் ட்ரையல் பற்றி ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு ட்ரெடிஷ்னல் மெடிசன் ப்ரிப்பரேஷனுக்கு கிளினிக்கல் ட்ரையல் பற்றி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை வந்து கொண்டிருக்காங்க. எதுக்காக கொண்டிருந்தாங்க, ஏன்னா சில பேர் வந்து இந்த மினிஸ்ட்ரி அந்த சிஎஃப்டிஆர்ஐல கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு 3 மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபலமான ஆட்கள்லாம், பிரபலமான பெரும் முதலைகள்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி இதை வந்து வேண்டாம் என்று ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ 2019 வந்து அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியே ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ட்ரையல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதான அதுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண லால WHO ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க, ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து ஃபேஸ் 1, அதாவது மனிதர்கள் வந்து ட்ரையல் பண்றது, அவங்களுக்கு வந்து உடம்பு எதுவும் கெட்டு போகல அப்படின்னு சேஃப்டிக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா இது காலங்காலமா பயன்படுத்தக்கூடிய மருந்துகளா இருக்கலாம், அதனால வந்து இந்த ஹியூமன் சேஃப்டி ஆஸ்பெக்டை பார்க்க தேவையில்லை, ஆனா ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 நிச்சயமா பண்ணி ஆகணும்னு சொல்லி WHO கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு நம்ம இதுல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க, ஒருத்தர் வந்து 2018 பண்ணிருக்காரு. அவர் என்ன பார்த்திருக்காங்கன்னா, அதுல இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ங்கிறது வந்து இந்தியா சைனா போன்ற நாடுகளில் வந்து 65% இது சாரி இந்தியாவில் 65% பண்ணுறாங்க, சைனா அங்கே அந்த மாதிரி நாடுகளில் வந்து 80% பேர் பயன்படுத்துகிறாங்க, யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியாலாம் 50% தான் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் பெரும்பகுதி ஆயுர்வேதிக் பயன்படுத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலாக சித்தா பயன்படுத்துகிறாங்க, அங்கே இதில் பெங்கால் ஒரிசால ஹோமியோபதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவர் அந்த ஆய்வில் பார்த்துருக்காரு. இதில் என்ன ஆகுங்கன்னா, பொதுவாக வந்து அந்த கணிப்பு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதில் என்ன பார்க்குறாங்கன்னா மக்கள் பொதுவாக வந்து முதல் அலோபதி தான் விரும்புகிறாங்க, அப்புறமா தான் ஆயுர்வேதிக் அல்லது ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போகிறாங்க. ஏன்னா அலோபதி மெடிசனில் வந்து பணம் கூடுதலாக காஸ்ட்டுக்கு நிறையா இருக்கிறது, அல்லது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பக்க விளைவுகள் வருமானு பயம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் போறாங்க. பெரும்பகுதி மக்கள் ஆல்டர்னேட்டிவ் போறவங்க வந்து அவங்க டாக்டர் சொல்லி எல்லாம் போறது இல்லை, அவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக அப்படி போறாங்க அப்படின்னு அதை பாக்குறாங்க. அதனால இதை வந்து சரி செய்யணும்னா அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி மூலமா எல்லா ட்ரெடிஷ்னல் மெடிசன் மருந்தையும் வந்து நன்றாக ஆய்வு செய்து அது சேஃப்டி எஃபிகசி எல்லாம் காட்டி அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு மருந்தாக கொண்டு வரணும்னு. ஒரு உதாரணம் மொத்தம் சொல்லிடுறேன், 2 ஒன்று வந்து எப்படி ஒரு செய்யக்கூடாத உதாரணம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹோமியோ இந்த ஆயுர்வேத இதில் சித்தா மருந்து எடுத்து ஹெமரைட்ஸுக்காக ஒரு டிசீஸ்க்காக ஒரு சித்தா மருந்து எடுக்கிறாங்க. அந்த மருந்தை என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா 50 மொத்தம் கொடுக்குறாங்க, 50 ஓப்பன் ட்ரையல்னு போட்டு 50 கொடுத்து 50 கொடுத்தால 44% வந்து குணமாயிடுறாங்க, மீதி பேருக்கு யாரும் பிரச்சனை வரல, அதனால இதை வந்து பயன்படுத்தலாம்னு ஒரு பேப்பர் போடுறாங்க. இது ஒரு தவறான கிளினிக்கல் ட்ரையல் பண்றது, இதுக்கு வந்து அர்த்தமே இல்லை. அதே இது வந்து ஒரு ICGPங்கிற ஒரு நிறுவனத்துல டெல்லியில வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க நம்ம அந்த கபசுர குடிநீர், அதுவும் ஒரு சித்தா மெடிக்கேஷன் தான், இப்ப இந்த கபசுர குடிநீரை வந்து ஒரு ஆய்வு இல்லாம கொடுப்பதுதான் நம்ம இது எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குரூப்ல வந்து டெங்குக்கு வந்து நம்ம முன்னாடி எல்லாம் வந்து நிறைய அந்த நிலவேம்பு கஷாயம் கொடுத்துருந்தாங்க, இப்போ அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த ஃபேக்டரை எடுத்து அந்த மாலிகுல எடுத்து அதை வந்து லேப் ஸ்டடிஸ்ல காட்டி அது வந்து எஃபெக்டிவா இருக்கு, டெங்குக்கு எகெயின்ஸ்டா எஃபெக்டிவா இருக்குன்னு காட்டி அதை இப்போ வந்து அவங்க சன்ஃபார்மா மார்க்கெட்டிங்காக அவங்க சன்ஃபார் எல்லாம் கிளியரன்ஸ் ஆயிடுச்சு, சன்ஃபார்மா வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு போகிறாங்க அதில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கபசுர குடிநீர் தான், கபசுர குடிநீரில் எது வந்து எஃபெக்டிவாக இருக்கு அது வந்து என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி நான் முதலே இந்த UU2 சொன்ன மாதிரி நம்ம இந்த போலியா அந்த இது என்ன மைசூர் பாக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தாம
உண்மையாகவே இருக்கிற மூலிகைகள்ல இருக்கிற சித்த மருத்துவத்திலயோ ஆயுர்வேதிக் மருத்துவத்திலயோ பல நன்மை பொருட்கள் இருக்கிறது. அதை தெளிவாக எடுத்து சீராக ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக இது நல்லது என்று நிர்ணயித்து காட்டுவதற்கு கஷ்டமே இல்லை. ஆனா அதுக்கு வேணுங்கிற ஒரு பின்பலம் இல்லாம இருக்கு. அது வந்து அவசியம். ஓகே, தேங்க்யூ டாக்டர் கிருஷ்ணசாமி. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து இங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் காமிக்க போறேன். இப்போ நீங்க திரையில இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். முகநூல்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த நிகழ்ச்சியில நேரடியா பங்கெடுக்கிறவங்களும் சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டு. வெப்சைட்டோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.indiaக்காக வந்து IND முதல் மூணு வார்த்தை, சயின்ஸ் அதுல இருக்கக்கூடிய முதல் மூணு வார்த்தை SCI, அதே மாதிரி கோவிட் அதுல இருக்கக்கூடிய மூணு வார்த்தை COV, அதாவது IND SCI COV.IN. இதுதான் வெப்சைட். இந்த வலைத்தளத்துல நீங்க வந்தீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக அடுத்து நடக்க போற இதே மாதிரியான ஒரு நேரலை இருக்கு, கிளைமேட் சயின்டிஸ்டோட ஒரு உரையாடல் இருக்கு 12ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு, அதை குறித்த தகவல் இருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து இங்க வந்து உங்க நீங்க பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா கீழே நீங்க வந்தீங்கன்னா தமிழ் கருத்துக்கள்னு இங்க ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா நீங்க இப்ப நம்ம நிறைய இங்க நம்ம விவாதிச்சோம் இல்லையா. இப்போ உதாரணமா அசைவ உணவு உண்பதால் நோய் அதிகரிக்குமா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, உண்மை இல்லாது அதை பத்திய தகவல். அதே மாதிரி கேள்விகளும் பதிலும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து கடைக்கு போனா என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணலாம், பண்ண முடியும், காய்கறி வாங்கினா என்ன பண்ணலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த வலைத்தளத்துல உங்களுக்கு இருக்கு, தமிழ்லயும் இருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஆகவே இங்க வந்து நீங்க போய் இதுல வந்து பங்கு பெறணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முக்கிய விஷயமா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இறுதியா வரதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயத்த நான் இங்க திரும்பி கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா சில பேர் வந்து அதை பத்தி கேட்டிருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து அது வந்து பரவலா பேச்சில் இருக்கு. அதாவது நாவல் கொரோனா வைரஸ் காற்றில் பரவும் அப்படின்னு ஒரு வதந்தி காற்றுல பரவிட்டு, இது வந்து ஒரு தவறான செய்தி. அது அப்படியே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தவறான செய்தி. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க வந்து முதல்ல பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நம்ம பேசும்போது அல்லது இருமும் போது அல்லது ஈவன் மூச்சு விடும் போது அல்லது தும்மும் போது நம்முடைய மூக்கு அல்லது வாயிலிருந்து துளிகள் வெளில தெரிக்குது. அந்த துளிகளை வந்து மூணு வகையா நம்ம பிரிக்கலாம் பெருமளவுல. ஒன்னு கொஞ்சம் பெரிய துகள்கள், கொஞ்சம் வந்து ஒன்னு சின்ன தகவல்கள் துளிகள், மூணாவது வந்து நுண் துகள்கள். இப்ப இந்த பெரிய துகள் சின்ன துகளை பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் வரைக்கும் அது போய் கீழே விழுந்துரும். சோ நீங்க நம்ம சமூக இடைவெளியை நம்ம பங்குபெற்றிருந்தோம், பாதுகாப்பு இடைவெளியை நம்ம வந்து பயன்படுத்திட்டோம்னு சொன்னா அது வந்து நம்ம மேல தெரிக்காது. ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தா நம்ம அதை சுவாசிக்க மாட்டோம், இதனால பாதுகாப்பு இருக்கு. அந்த சின்ன நுண் துகள் இருக்கு இல்லையா, அந்த நுண் துகள் காத்துல மிதக்க முடியும். காத்துல மிதக்க முடியும்னா எவ்வளவு நேரம் மிதக்கும், எவ்வளவு தூரம் மிதக்கும், மிதந்துக்கிட்டே இருக்குமா காலம் ஃபுல்லா, அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு அறையில இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய காத்து வெளில போக முடியாது இல்லையா. அப்போ அந்த அறைக்குள்ள நோயுற்ற ஒருவர் இருக்காரு, அவருக்கு அறிகுறி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அவருடைய இந்த நுண்துகள்ல கொஞ்சம் கொஞ்சம் வைரஸ் இருந்திருக்கலாம். அந்த வைரஸ் வந்து அந்த காத்தோட்டமே இல்லாத அறைனால அதுக்குள்ளேயே தானே சுத்திட்டு இருக்கும், நிறைய நேரம் அதுக்குள்ளேயே இருக்கலாம் இல்லையா. சோ அப்போ அங்க வந்து ஒரு ஒரு சேஃப்டி இஷ்யூ அங்க இடமுக்கு வருது. அதே மாதிரி வந்து ஒரு ஏசியான அறை, உங்க வீட்டுல இருக்கக்கூடியதை பத்தி பேசல, பொது இடங்கள்ல இருக்கிறத பத்தி பேசுறோம், ஒரு திரையரங்கு இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், அதுல இருக்கிற ஏசி போட்டிருக்கு, க்ளோஸ்டா எல்லாம் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏசியில இருந்து வரக்கூடிய அந்த காத்து அந்த நோயாளியினுடைய பகுதியில பட்டு அவர் பேசுற அந்த துளிகளை அப்படியே ஏந்தி கொண்டு பரவலாம். அப்போ அது போற பாதையில இருக்கவங்களுக்கு பரவலாம். இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, காத்துல பரவும்னு சொன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடல போய் நின்னோம்னா நமக்கு பரவாது. நம்ம ஒரு மைதானத்துல போய் நடந்துட்டு இருந்தோம்னு சொன்னா, பக்கத்துல ஆளுகள் நெருக்கமா இல்லாத சமயத்துல மைதானத்துல நின்னோன்னெல்லாம் பரவாது.
நாலு வீடு தள்ளி யாருக்காவது கரோனா இருக்குன்னா அங்கேருந்து அப்படியே காத்தடிச்சு உங்க வீட்டுக்கெல்லாம் வராது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கிரௌடடான பிளேஸ், அதாவது அதிகமான ஆட்கள் ஒரே இடத்துல குமிஞ்சி இருக்கக்கூடிய இடம். ரெண்டாவது, காற்றோட்டம் இல்லாத ஒரு இடம். ஓகே, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த நுண்து துளிகளாலையும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். நம்ம என்ன செய்யணும், அதை அவாய்ட் பண்ணணும் முடிந்த அளவுக்கு. ஸோ முகக்கவசம் தான் முக்கியமான கவசம் இதுக்கு. அதே மாதிரி வந்து பாதுகாப்பு இடைவெளி, இதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த காத்துல பரவுது என்பதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் நம்ம வந்து விழுந்துடக்கூடாது என்பதை ஒரு சொல்லிக்கிட்ட, கடைசியா ஒரு கேள்வி, அகைன் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, நிச்சயமா அந்த கேள்வி என்னன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே அதை பத்தி இது நிச்சயமா கேட்டிருக்கணும் அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த கேள்விக்கு விடையே வந்து மூணு பேரும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்ல நான் விரும்புறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி, அதுக்கப்புறம் டாக்டர் சந்தியா, அண்ட் இறுதியா வந்து டாக்டர் ராமானுஜம். இந்த கேள்வி என்னன்னா, எப்போது விடுதலை, எப்போது தீரும் இந்த கரோனா, இதுதான் கேள்வி. அது நம்ம விடுதலை விடுதலை எப்பொழுது விடுதலைன்னு நம்ம வந்து கொரோனா பத்தி கேட்கறத விட பல மீதி மிச்ச காரியங்களை பத்தி கேட்கணும். இதுல வந்து கொரோனா என்பது நம்ம ஒரு தனிநபர் நோய் அல்ல, ஒரு பொது சுகாதார பிரச்சனைன்னு பாக்குறது அவசியம். நம்ம எதை வந்து இப்போ எல்லா அரசாங்கமும் பொது சுகாதார பிரச்சனை, அது வந்து அந்த வழியில வந்து அதை அணுக வேண்டும் என்று பார்க்கும் போதுதான் அப்போதான் அதுக்கு வந்து ஒரு வகையான தீர்வு கிடைக்கும். இதை ஒரு தனிநபர் பிரச்சனையாக கொண்டு போகும் போது இது வந்து வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதுல வந்து இது இன்னொன்று வந்து நமக்கு பொதுவாகவே இந்த வைரஸோட டைனமிக்ஸ், இந்த இது எப்படி அது வந்து பரவுது, எப்படி அது வந்து அது இன்ஃபெக்ஷன் உள்ள பரவலாக போகிறது, ஏன் வந்து ஜெனட்டிக் பேசிஸ் எதுவும் இருக்கா, ஏன் சில பேருக்கு கூட வருது சில பேருக்கு கம்மியாக வருது, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இது பார்த்துருக்காங்க, அதாவது அந்த ஜெனட்டிக் அசோசியேஷனில் வந்து அந்த நியண்டர்தால்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஜீன் செக்மெண்ட் வந்து இதோட வந்து அசோசியேஷன் இருக்கு, அதாவது குரோமோசோம் த்ரீல வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு, அந்த ஜீன் செக்மெண்ட் வந்து நியண்டர்தால்ஸோட அங்கேருந்து வந்ததுதான் தெரியுது. இப்போ ஒரு ஜெனட்டிக் அசோசியேஷன் ஸ்டடிஸ் என்ன பார்த்துருக்காங்கன்னா, இந்த செக்மெண்ட்னால வந்து கூடுதலாக அந்த கோவிட் இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்கு வந்து இந்த பங்களாதேஷ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா இந்த இந்த கூடுதலாக இந்த இது இருக்கிறதுனால அதனால்தான் பங்களாதேஷ் லண்டன்ல இருக்கிற பங்களாதேஷவங்களாம் நிறைய பேர் செத்து போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது இதுல வந்து இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால வந்து உடனே இந்த செக்மெண்ட் இருக்கிறவங்களாம் செத்து போவாங்க அப்படின்னு கிடையாது. இது அசோசியேஷன் ஸ்டடிஸ் தான். அந்த அசோசியேஷன் ஸ்டடிஸ் வந்து ஒரு காட்டுது, இப்போ நமக்கு இந்த பிஆர்சி ஒன்னுங்கிற ஜீன் இருந்துச்சுன்னா உடனே கேன்சர் கேன்சர் வரும் அப்படின்னு கிடையாது, அது இருந்ததுன்னா வர வந்து வாய்ப்பு கூடுதலாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்கு. அதனால நமக்கு இந்த இந்த டைனமிக்ஸ், இந்த வைரஸை பத்தி பூரா தெரிஞ்சுக்காம நம்ம சொல்ல முடியாது அது வந்து எப்போது. ஆனா பிற நாட்கள் பிற நாடுகளை பார்க்கும்போது நியூசிலாண்டு, மங்கோலியா, ஐஸ்லாண்டு, சவுத் கொரியா, சைனா, அந்த மாதிரி நாடுகளை பார்க்கும்போது இதை எப்படி அடக்குவது, அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் அப்ரோச் தேவை, அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் தேவை. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஓரளவு கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முடியும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஊரடங்கு தான் நிறையா பிரச்சனையை கலப்புது. அந்த ஊரடங்கு வந்து எப்படி நடத்த வேண்டும் என்பது நாம் பிற நாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஊரடங்கு எப்படி வந்து பயனுள்ளதாக இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத பிற நாடுகள்லேருந்து இந்த மாதிரி நியூசிலாண்டு போன்ற நாடுகளும் கற்றுட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த கேள்விக்கு விடை இல்லை. தேங்க்யூ. அடுத்து டாக்டர் சந்தியா அவங்கள வந்து இந்த கேள்விக்கு அவங்களுடைய கருத்தை சொல்மாரி கேக்குறேன். தி டிசீஸ பார்த்தா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தா இப்ப உடனே போக போறது அது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸெப்ட் பண்ணிக்க வேண்டியதான். வேக்சின் வந்த அப்புறம் அவ்வளவு நிறைய டோஸ் உடனே வர முடியாது, 6 பில்லியன் வர முடியாது, 1 பில்லியன் கூட வர முடியாது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு இது இருக்கதான் செய்யும். அதனால நம்ம பயப்பட வேண்டாம், பட் நம்ம எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துக்கணும். யாரால வீட்டுக்குள்ள வேலை செய்ய முடியாது,
அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நம்மளோட பிஹேவியர் நம்ம எப்படி பண்ணுறோம் அது சேஞ்ச் பண்ண வேண்டிதான். சில பேருக்கு அவ பாட்டி தாத்தாலாம் ஞாபகம் இருக்கும், அண்ட் அவளோட ஸ்டோரிஸும் நீங்கள் கேட்டிருப்பேன், எனக்கே நானே கேட்டிருக்கேன், என்னோட அப்பா கிட்டேருந்து கேட்டிருக்கேன். ரைட், ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வரத்துக்கு முன்னாடி யாரான வீட்டில் வில்லேஜில் ஸ்மால் பாக்ஸ் வந்துடுத்துனா வெளியில் அந்த வேப்பலையை கட்டி வைப்பா, யாரும் அங்கே போக மாட்டான். அதே மாதிரி அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நம்ம நம்ம லைஃப்பில் எடுத்துக்கணும். யாரால வீட்லேருந்து வேலை செய்கிற முடியுறதோ அண்ட் நம்மளை கம்பெனியையோ எந்த இடத்துலையோ நம்ம பர்சுவேட் பண்ண முடியுமோ நம்ம அது கண்டினியூ பண்ணணும். பாக்கி பேர் நிறைய பேருக்கு வெளியில் போய் தான் வேலை செஞ்சு தான் ஆனோம், அது வந்து ஒரு டைம் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் தான் பண்ணும். அப்போ அந்த ப்ரிகாஷன் மாஸ்க் வச்சுக்கிறது, எவ்வளோ முடியுமோ முடிஞ்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு கையை ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது. நான் ஒன்று அட்வான்டேஜ் சொல்கிறேன், கொரோனா வைரஸும் குறைஞ்சி போயிடும், நார்மல் காஃப் கோல்டு நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்ப படுத்துமே அதுவும் குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பப்ளிக் ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பயப்படாமல் ஒரு காம் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஒரு சயின்ஸ் என்ன ஆயின்ட்ருக்கு, நம்ம எப்படி நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவாக போகிறோமோ அது நம்மளோட ஓன் மென்டல் வெல்பீங், நம்மளோட உள்ள நம்மளுக்கு கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் கொஞ்சம் கரேஜியஸாக தைரியமாக நடந்துட்டு போக முடியும் நம்மள லைஃப்பில், அது ரொம்ப முக்கியம். அதுக்கோசம் நம்ம சும்மா எல்லாம் ப்ரிகாஷன்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு ரிக்வயர்ட் பிஹேவியரல் சேஞ்ச் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே எவ்ரி மினிட் நம்மளால் ஃபாலோ பண்ணுற முடியுமோ அத்தனைக்கு அந்த நம்மளும் ப்ரொடெக்ட் ஆகும், நம்ம பிலவட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ப்ரொடெக்ட் ஆவா, நம்ம யாரோடையும் நம்ம நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அவளுக்கும் ப்ரொடெக்ஷன். இந்த இதில் கம்யூனிட்டி, தட் இஸ் நம்ம சமுதாயத்தில் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம வி ஹாவ் டு டூ. அப்படி பண்ணினா ஹோல் கம்யூனிட்டி இம்ப்ரூவ், அவுட்கம் இம்ப்ரூவ். தேங்க் யூ. இறுதியா டாக்டர் ராமானுஜம், க்ளோஸா கொஞ்சம் லவுடர். இது சந்தியா ரொம்ப விளக்கமான விடை சொல்லிட்டாங்க, நான் சொல்ல விரும்பிய ஒன்று. ஆனா நமக்கு என்று பேசும்பொழுது நாம யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். அவங்க வந்து பொதுவாக மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய எச்சரிக்கை என்ன, ரொம்ப அடிப்படையான மெசேஜ் இது என்னன்னு சொன்னால், வி ஆர் இன் ஃபார் த லாங் ஹால். இது வந்து சீக்கிரமாக முடியக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. முதல் முதல்ல பிரதமர் மோடி அறிவிக்கும் பொழுது 21 நாட்கள் அப்படின்னு அறிவித்தார். இந்த 21 நாட்கள் இந்த லாக்டவுன் செய்யலைன்னா நமக்கு 21 வருடங்கள் பின்னாடி தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போது பலரும் என்ன எதிர்பார்த்தாங்க, ஆஹா இந்த வைரஸுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்து மொத்தமே 2 வாரம்தான், அதனால் 3 வாரம் லாக்டவுன் பண்ணினா எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்லாம் நினச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம்னு ரொம்ப தெளிவாக தெரியுது இன்னைக்குமே பின்னாடி தான் நமக்கு எல்லாம் தெரிய வரும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இது வந்து ரொம்ப சீக்கிரம் வரக்கூடிய ஒன்று அல்ல. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது என்னன்னு சொன்னால், இது வந்து லாங் டேர்ம் லாங் ஹால், நாம் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளணும்னு சந்தியா ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஆனால் இதில் பொதுமக்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா பொதுமக்கள் எல்லாரும் கலந்தது. இங்கே நிறைய இந்த குழுவில் பங்கு பெறுபவர்களில் மற்றும் சரி அதில் பார்க்கக்கூடியவர்களையும் அறிவியல் பரப்புபவர்கள் நிறையா இருக்கிறாங்க நினைக்கிறேன். தெர் ஆர் மெனி சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ், எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மெசேஜை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ்க்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது அது என்னன்னு சொன்னால், லாங் ஹால் லாங் டேர்முக்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டும். அதற்கான அப்படிப்பட்ட தெளிவான ஆனால் அச்சப்படாமல் தைரியமாக நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக போலீஸ் கையில் இருக்கிறது அல்லாமல், ஃப்ரெண்ட்லியாக மக்களை மதித்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மாறுதல் கொண்டு வரும்
ஒரு வகை முறையில் அரசாங்கத்துடைய அதிகாரத்துடைய எல்லா நடவடிக்கைகளும் அமைவது மிக மிக அவசியம். இதெல்லாம் சேர்ந்தா, ஏன்னா அவர் சுதந்திரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்றைக்குமே அடக்குமுறையிலிருந்து சுதந்திரம் தான் ரொம்ப தெளிவாக தெரியும். வைரஸ் நமக்கு அடக்குமுறையெல்லாம் சேர்ந்து கிடையாது, ஆனால் அதோடைய வெளிப்பாடு பலவிதமாக வரும். அதனால நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஊர்கூடி தேரிழப்போம்னு சொல்லுவோம்ல, ஊர்கூடி தேரிழப்பதற்கு இது ஒரு தருணம். அந்த தேர் கொஞ்சம் மெதுவாக தான் அவரும், பொறுமையுடன் நாம் செயல்பட வேண்டும். நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ரோல் ரொம்ப அவசியம். நன்றி. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் நம்ம நிகழ்த்திருக்கிறோம். நிறைய கேள்விகள், ஒரு 250 பேருக்கு மேல இந்த கேள்விகளை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. முகடூல இருக்கிறதையும் சேர்த்தோம்னு சொன்னா ஒரு 300 பேருக்கு மேல இந்த கேள்விகள் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 300 கேள்விகளையும் தனித்தனியா எடுக்க முடியல, கொஞ்சம் சேர்த்து அதனுடைய பொருள்களை இணைத்து இந்த கேள்விகளை நம்ம வந்து இன்றைய கலந்துரையாடல நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமைப்பினுடைய வலைத்தளம் இந்தியன் சயின்டிஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 அப்படிங்கிற அந்த வலைத்தளத்தில் நீங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய தகவல்களை வந்து நீங்க பெற்று பயனடையணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தமிழில் மொழிபெயர்க்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவங்களும் இதோட இணையலாம், நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். இது வந்து டாக்டர் ராமானுஜன் சொன்ன மாதிரி ஊர் கூடி தேர் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, நாம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இதோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கருத்தாளராக பங்காற்றிய பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், இணைந்து இந்த பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் சந்தியா அவர்களுக்கும், டாக்டர் ராமானுஜம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி, வணக்கம். அனைவருக்கும்.